கரங்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லாம் இருக்கப்பட்ட பரலோகத்துக்கு பணி இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதானே அருமையான ஜெப நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இவருடைய எல்லா விண்ணப்பங்களையும் ஜெபத்திற்கும் செவி கொடுக்கிறீர்கள் தேவன் நீர். தேவரீர், இந்த மாலை வேளையிலும் உங்களுடைய நாமத்தினாலே கூடி வந்திருக்கிறோம். உங்களுடைய பிரசன்னத்தை மகிமையை நாங்கள் வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே. தேவரீர், நீர் எங்களை தொடும்பொழுது நாங்கள் உச்சம் தலை முதல் உள்ளம் கால் மட்டும் தேவரீர் உம்முடைய நீதியினால் நிறையப்பட்டவர்களாக, இந்த பிரசன்னத்தினால் நாங்கள் மறுரூபமாக்கப்பட்டவர்களாக மாறுகிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை தொடுவீராக என்று நாங்கள் சொல்லி ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறபடியாலும் ஸ்தோத்தரிக்கிறோம். தேவரீர், எங்கள் இருதயத்தை நாங்கள் தருகிறோம், எங்கள் மனதை நாங்கள் தருகிறோம், எங்கள் முழு இருதயத்தோடு தேவரீர் உம்மை நாங்கள் சேவிக்கிறோம். கர்த்தர், எங்கள் துதிகளை, எங்கள் ஜபங்களை, விண்ணப்பங்களை கர்த்தர் நீர் ஏற்றுக்கொள்வதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய நீதியின்படி அல்ல, தேவரீர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கல்வாறு சிலுவையிலே சம்பாதிக்கப்பட்ட தெய்வ நீதியின் மூலமாகவே நாங்கள் உம்முடைய சமூகத்துக்கு நேராக கடந்து வருகிறோம். நாளின் மாலை வேளை ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தேவரீர் துதியின் ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தேவரீரில் ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் விடுதலையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அளவில்லாமல் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீர் ஊற்றுகிறபடியாலும் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா கேள்விகளுக்கும் எங்கள் ஆண்டவர் நீர் பதிலாக இருக்கிறீர், நன்றி செலுத்துகிறோம். ஆராதனையை உமக்கு என்று தருகிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. வருகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் உம்முடைய பலத்தினால், உம்முடைய ஞானத்தினால் நிரப்பும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஆண்டவரும் அருமை ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற ஆவியானவர் நம்மை அவருடைய ஆவியினால் நிரப்பி அவருடைய பலத்தை கொடுத்து அவருடைய ஞானத்தை தந்து அவருடைய வழிகளிலே நம்மை நடக்க செய்கிறவர். நம்மை ஆராதிக்கிற தேவன் நம்முடைய மாம்ச கண்களாலே அவரை பார்க்க முடியாதே தவிர ஆராதிக்கும் பொழுது அவர் நம்மோடு ஆவியோடு கலந்து விடுகிறார், நம்முடைய ஆவியோடு இசைந்திருக்கிறார், அவரே நமக்குள்ளே ஆவியாயிருக்கிறார். அதனாலதான் நம்ம நம்முடைய ஆண்டவரை எப்படி யோசிக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும் என்றால் அவரால் பார்க்க முடியும், அவராலே தொட முடியும், அவராலே தூக்கிவிட முடியும், அவராலே காப்பாற்ற முடியும், அப்படி யோசிக்கணும். பழைய வழிபாட்டுகளின் அடிப்படையில் யோசிக்கூட. ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக வழிபாட்டு கொண்டு வழிபட்டு கொண்டிருப்போம் சில காரியங்கள், அவைகளை மாதிரி யோசிக்க கூடாது. அவைகளை போல அல்ல, தேவன் நமக்கு எல்லா விதமான உணர்வையும் தந்திருக்கிறார். அந்த உணர்வு எல்லாம் தேவனை விசுவாசிக்க வேண்டும், தேவனை நம்ப வேண்டும். இப்ப நம்ம எதை கேட்கணும்னு, ஆண்டவரே எங்களுடைய இருதயத்தை தொடுங்கள், எங்களுடைய மனதை தொடுங்கள், எங்களுடைய கண்களை தொடுங்கள், எல்லாமே எங்கள் தலை முதல் கால் மட்டும் எல்லா காரியங்களும் உம்மால் உருவாக்கப்பட்டது, நீர் தொட்டீரானால் அது உம்முடைய காரியங்களின்படியே செயல்படும். நம்முடைய அவயவங்கள் எல்லாம் தேவனுக்கு விருப்பத்திற்கு ஏற்றபடியே செயல்படும். இப்ப தேவனுடைய விருப்பத்திற்கு ஏற்றபடியே செயல்பட்டால் எல்லாம் ஆரோக்கியமானதா இருக்கும், நலமானதா இருக்கும், ஜெயம் பெறுகிறதா இருக்கும், முன்னேறுகிறதா இருக்கும். அதனாலதான் இந்த பாடலை பாடி தேவனை ஆராதிக்க போகிறோம். Yesuve ummai poi
காற்றை பரிசுத்த ஆவியானவர் நீர் தொடும்போது அவைகள் உயிர் பெற்றெழுந்தது போல
தேவரீர் இப்பொழுதும் நீர் எங்களை ஆவியினால் தொடும் பொழுது நாங்களும் உமக்குள்ளே உயிர் பெற்று எழுவோம் ஆண்டவரே. சாவுக்கேதுவான எங்கள் சரீரங்களையும் கர்த்தர் உயிர்ப்பிக்க வல்லவராயிருக்கிறீர். எல்லா கஷ்டங்களையும் வேதனைகளையும் கவலைகளையும் மாற்றுகிற அற்புதர் நீரானவரே. நாளிலும் இந்த சமூகத்திலே தேவரீர் கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் தொடுவீராக. பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருடைய வாழ்க்கையும் நீர் தொடுகிறபடியால் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் தொடும்போது வறண்ட வாழ்க்கை அது வறட்சிகள் எல்லாம் மாறி அது நீருற்றாய் மாறுகிறது போல மாறட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். நீர் வரும்பொழுது தேவரீர் அவாந்திர வேளையிலே ஆறுகளை உண்டாக்குவேன் என்று சொன்னீரே. பரிசுத்த ஆவியானவர் வனாந்திரம் போல இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையும் நீர் ஆறுகளை உண்டாக்குவீராக. எல்லா பிரச்சனைகளும் தாண்டக்கூடிய தேவரீர் அதை தாங்கி சகித்து முன்னேறக்கூடிய கிருபைகளை நம்பிக்கைகளை ஒவ்வொரு உள்ளத்திலும் கர்த்தர் நீர் விதைப்பீராக. நீர் எங்களை பாதுகாக்கிறவர், நீர் எங்களை பராமரிக்கிறவர், நீர் எங்களை போஷிக்கிறவர், இம்மட்டும் எங்களை ஏந்தி கொண்டு வந்தவர், சுமந்தவர், தப்புவித்தவர். இனிமேலும் அப்படியே செய்ய நீர் வல்லவரும் நல்லவருமாய் இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் எங்களை ஒருபோதும் கைவிட போவதில்லை. நம்பி வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் உயர்த்துகிறவராயிருக்கிறீர். முகங்களை பிரகாசிப்பிக்கப்படுகிறவராயிருக்கிறீர். அப்படிப்பட்ட பிரகாசிப்பிக்கப்படுகிற எங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே கூடி வரும்படியான கிருபை எங்களுக்கு தந்தபடியாலும் ஸ்தோத்திரிக்கிறோம். பார்க்கிறவர்களும் கேட்கிறவர்களும் இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இப்பொழுது உங்களுடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கேட்க போகிற வார்த்தை எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை உயிர்ப்பிக்கட்டும். ஆவியானவர் தேவரீர் எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய சத்தியங்களை, நாங்கள் விசுவாசிக்க வேண்டிய காரியங்களை விசுவாசித்து முன்னேறும்படியாக கிருபை செய்வீராக. விரோதமாக இருக்கிற எல்லா பாவங்களையும் அக்கிரமங்களையும் கர்த்தர் மன்னிப்பீராக. கர்த்தர் உம்முடைய பரிசுத்தத்தை உம்முடைய நீதியை நீர் எங்களுக்குள்ளே வைக்கிறபடியால் ஸ்தோத்தரிக்கிறோம். நாங்கள் தேவரீர் இயேசு கிறிஸ்துவினால் மன்னிக்கப்பட்டவர்கள், உடைய ரத்தத்தினால் கழுவப்பட்ட பிள்ளைகள். எங்களுக்கு என்று கர்த்தர் ஒரு நம்பிக்கையுடைய வாழ்க்கையை கர்த்தர் நீர் வைத்திருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் இந்த நாளின் ஆராதனையை எங்கள் வாழ்க்கையை மாற்றுகிற ஆராதனையாக நீர் வைத்திருக்கிறபடியால் ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லாண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். உட்காரும். தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்போம். மத்தேயு 18:19-20. தேவனுடைய வார்த்தையை கேட்போம். மத்தேயு 18:19-20 நாம் பார்ப்போம். மத்தேயு 18:19-20. அல்லாமலும் உங்களில் இரண்டு பேர் தங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் ரெண்டு பேராவது மூன்று பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடி இருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார். ஜெபம் என்றால் என்ன என்ற தலைப்பிற்குள்ளே சில காரியங்களை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். ஜெபம் கிறிஸ்துவ வாழ்க்கையிலே அவசியமான ஒரு காரியமா இருக்கிறது. எதற்காக ஜெபம் செய்ய வேண்டும் என்றால் தேவன் நமக்காக நன்மையான காரியங்களை ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்வில் நாம் பெற்று அனுபவிக்க வேண்டும் என்றால் அதை நாம் தேவனிடத்தில் இடம் பண்ண வேண்டும். கேட்பது அவசியமா இருக்கிறது. அதை விசுவாசித்து கேட்பது அவசியமா இருக்கிறது. ஏன் கேட்காமே கொடுக்கலாமேன்னு கேட்கலாம். கேட்காமே நிறைய காரியங்களை ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணிருக்கிறாரு, கொடுத்திருக்கிறார். இந்த வாழ்க்கையை நம்ம ஒண்ணு கேட்கல, அவர் கொடுத்தார். ஜீவனை நம்மளும் ஒண்ணும் கேட்கல, அவரு தான் கொடுத்திருக்கிறார். ஆரோக்கியத்தை நம்ம கேட்கல, அவரு கொடுத்தார் இல்லையா. ரட்சிப்பு நம்ம கேட்கல, அவரு கொடுத்தார் எல்லாத்தையும். அப்ப நன்மையான காரியங்கள் எவ்வளவு காரியங்கள் நம்ம கேட்காமே அவர் என்ன பண்ணிருக்கிறார், அவர் கொடுத்திருக்கிறார். அவரா கிருபையா கொடுத்திருக்கிறார், நல்லது. ஆனால் இன்னும் சில காரியங்கள் இருக்குது, அதுக்கெல்லாம் விசுவாசம்னு ஒன்று முக்கியமானதா இருக்கிறது. எது முக்கியமா இருக்குது? தேவனுடைய ஆசீர்வாதங்கள், வேதனை இல்லாத ஐஸ்வர்யங்கள், இவைகள் எல்லாம் இந்த உலகத்துல பெற்றுக்கொள்வதற்கு விசுவாசம் என்பது முக்கியமா இருக்குது. ஜபம் என்பது என்னன்னா நாம் தேவனை எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறோம், தேவனிடத்துல எதை எதெல்லாம் நாம் விசுவாசிக்கிறோம், எப்படியெல்லாம் விசுவாசிக்கிறோம் என்பதை காண்பிக்கிற ஒரு நேரம் தான் என்னது, ஜபம். தேவன் இதை வைத்திருக்கிறார். தேவன் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை தரவல்லவர், தேவன் இப்படிப்பட்ட சுகத்தை தரவல்லவர் என்கிற விசுவாசத்தை தேவனுக்கும்
நம்முடைய நல்வாழ்க்கையை கெடுக்கிற பிசாசுக்கும் காண்பிக்கிற நேரம் தான் என்னது, ஜப நேரம். எதிரி ஒருத்தர் இருக்கிறான், நம்முடைய வாழ்க்கையில எந்த நல்லதும் நடக்கக்கூடாதுன்ற ரொம்ப கண்ணு கணிச்சமா இருக்கிறான். வசனம் சொல்லுது, அவனை எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது உங்களை விட்டு அவன் ஓடி போவான். எப்படி எதிர்த்து நிக்கிறது? ஒரு மனுஷனா இருந்தா நம்ம மிரட்டலாம், நிக்கலாம், திட்டலாம், ஏதோ ஒன்று பண்ணலாம். ஆனா நம்ம மனுஷனா இல்லையாமே, அவன் ஆவியா இருக்கிறான். அவனை எப்படி ஓட வைக்கிறது அப்படின்னா, ரொம்ப சிம்பிளான விஷயம், விசுவாசத்துல அவன் என்ன பண்ணுங்கள், எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அதனாலதான் ஜபம் ரொம்ப முக்கியமா இருக்கிறது, விசுவாசம் உள்ள ஜபம் ரொம்ப முக்கியமா இருக்கிறது. அதன் தலைப்பின் கீழே நிறைய பார்த்துருக்கிறோம். இப்ப என்ன பார்த்துக்கிட்டு வரோம்னா, கைண்ட்ஸ் ஆஃப் பிரேயர், அதாவது வேதத்துல குறிப்பிடப்பட்டிருக்கிற என்ன வகைகளான ஜபங்கள் இருக்கிறது, அந்த ஜபங்களில எப்படிப்பட்ட வல்லமைகள் இருக்கிறது, எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் இருக்கிறது என்பதை காண்பித்துக் கொண்டு வருகிறேன். மொத்தம் நான்கு வகையான ஜபங்கள் இருக்கிறது. அதுல முதல் ஜபம் வந்து கூடி ஜபிப்பது. என்ன ஜபிப்பது சொல்லுங்களேன், குரூப் பிரேயர், அதாவது ஒருங்கிணைந்து ஒன்றாக அல்லது குழுவாக இணைந்து என்ன பண்ண வேண்டும், ஜெபிக்க வேண்டும். அதுல ஒரு பெரிய ஒரு வல்லமை இருக்கிறது, அதுல பெரிய ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது, அதுல ஒரு பெரிய மகிமை அடங்கி இருக்கிறது. அதுல என்ன பார்க்க முடியும்னா, முக்கியமா தேவனுடைய அன்பை என்ன பண்ண முடியும், அந்த குழுவா இருக்கிற இடத்துல பார்க்க முடியும். ஏன்னா தேவனுடைய அன்பு ஒரு இண்டிவிஜுவல்குள்ள இருந்து மாத்திரம் அது வெளிப்படுறது இல்ல, ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்குள்ள இருந்து என்ன பண்ணுறது, வெளிப்படுகிறது. ஒரு குழுவான ஒரு மக்கள் கிட்ட இருந்து தேவனுடைய அன்பு என்ன பண்ணுகிறது, வெளிப்படுகிறது. அப்ப இந்த குழுவாக இணைந்து ஜெபிப்பது எவ்வளவு முக்கியமானது, அது எப்படிப்பட்டது, வேத வசனம் அதை குறித்து என்ன சொல்லுகிறது, அதெல்லாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அதுல தலைப்பு வசனமாக, அதாவது குழுவாக ஜெபிப்பதற்கு அந்த தலைப்புக்கு தலைப்பு வசனமாக மத்தேயு 18:19-20 வசனங்கள் எடுத்து காண்பிக்கிறேன். இதுல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து குழுவாக ஜெபிப்பதை குறித்து, குழுனா ஒருவருக்கும் மேற்பட்டவர்கள், எப்படி ஒன்றுக்கும் மேற்பட்டவர்கள் இணைந்து ஜெபிப்பது, அது ஒரு கணவன் மனைவியா இருக்கலாம், இல்லது ஒரு குடும்பமா இருக்கலாம், அல்லது ஒரு சபையா இருக்கலாம், சகோதரரா இருக்கலாம், சகோதரிகளா இருக்கலாம், விசுவாசிகளா இருக்கலாம், ஆக மொத்தம் ஒருவருக்கும் மேற்பட்டவர்கள் இணைந்து ஜெபிக்கிறதுக்கு பேர் தான் குழுவான ஜெபம், கூட்டமாய் ஜெபிப்பது. அப்ப அந்த குழுவாய் ஜெபிப்பதை குறித்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றார். அதுதான் மத்தேயு 18:19-20 வசனம். என்ன சொல்றாரு அவரு, 19 வசனத்துல, உங்களில் ரெண்டு பேர் தங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால், பூமியில என்ன பண்ணப்பட்டிருந்தால், இது ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு பூமியில் என்ன பிரச்சனைனா, பாவம் வந்த பிறகு என்ன ஆயிடுச்சு, இருவர் இருவராகவே இருக்கிறார்கள். பாவம் இல்லாத அப்ப எப்படி இருந்தது, இருவர் ஒருவராயிருந்தார்கள். திருமணம் பண்ணும் போது சொல்லி திருமணம் பண்றாங்க இல்லையா, இனிமேல் நீங்க எப்படி ரெண்டு சரீரம் இல்ல, ரெண்டு பேருமே ஒரே சரீரமா இருக்கிறீங்க, ஒரே மாம்சமா இருக்கிறீங்க. ஆதாம் அப்படிதான் அங்கீகரித்து கொண்டான் ஆண்டவர் ஏவாளை உருவாக்கும் போது. ஆதியாகமம் 2 ஆதாம் அப்படிதான் அக்செப்ட் பண்ணிக்கிறான், இவளின் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தின் மாம்சமா இருக்கிறாள் என்று அறிக்கை செய்கிறான். அதான் அதே ஆதாம் ஆதியாகமம் 3 பாவம் என்று ஒன்று வந்த பிறகு, அவனுடைய இருதயத்துல பாவம் வந்த பிறகு, அவனுடைய வாழ்க்கையில பாவம் வந்த பிறகு, எந்த வாய் எந்த இருதயம் என் எலும்பின் எலும்பு என் மாம்சத்தின் மாம்சம் சொன்னதோ அதே வாய் சொல்லிட்டு, நீர் உண்டாக்கின இந்த ஸ்திரீ, அதாவது இவளுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது, நீர் உண்டாக்கினீர் அவளை. எது பிரிக்கிறது, பாவம். எது பிரிக்கிறது, பாவம். நிறைய நேரத்தில் நம்ம குழுவாக இணைந்து ஜெபிக்கிறோம், சபையாக இணைந்து ஜெபிக்கிறோம், குடும்பங்களில் ஜெபிக்கிறோம், பாவம் நம்மை பிரித்து ஆளுகிறது என்றால் நிச்சயமாக அந்த ஜெபத்துக்கு பதில் கிடைக்காது. ஆனால் நம்முடைய பாவங்கள் எல்லாம் அகற்றப்பட்டு தேவனால் ஒன்றிணைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம், இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்களாக இருக்கிறோம், நமக்கு தலைவரா இயேசுவே இருக்கிறார் என்கிற அந்த நான் ஞானத்தோடு, அந்த அறிவோடு, அந்த விசுவாசத்தோடு இந்த பூமியில ஒருமனப்பட்டு பிதாவிடத்துல நீங்கள் கேட்கிறது எதுவோ, அப்படிதான் சொல்ற, ரெண்டு பேர் இந்த பூமியிலே ஒருமனப்பட்டவர்களாய் நீங்கள் கேட்கிறது எதுவோ அதுல பரலோகத்தில் இருக்கிற என் பிதா அதை என்ன பண்ணுகிறார், உங்களுக்கு தருகிறார் என்று சொல்லுகிறார். என்ன பண்றார் அவர், அதை உங்களுக்கு தருகிறார். சரி, அது ஒன்னும் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி 20 வசனத்துல சொல்றாரு. எப்படி சொல்றாரு, ஏனெனில் 2 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடி இருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே என்ன பண்ணுகிறேன், இருக்கிறேன். ரொம்ப முக்கியமானது. 2 இப்ப எப்படி ஒருமனப்பட்டவர்களாய் மாற வேண்டும்,
எதுல அவர்கள் ஒருமனமா இருக்க வேண்டும்னா அங்க அழகா அதுதான் சொல்லி கொடுக்கிறார். ஹீப்ரு வசனத்துல என் நாமத்தினாலே ரெண்டு பேர் எதுல ஒருமனப்பட்டவர்களா இருக்க வேண்டும், என் நாமத்தினாலே. அப்போ ஒரு 20 பேர் கூடி வரீங்க, 30 பேர் கூடி வரீங்க, 1000 பேர் கூடி வரீங்கனாலும் 1000 பேரும் 1000 பேருடைய இருதயங்களும் மனங்களும் எண்ணங்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்ன பண்ணியிருக்க வேண்டும், அது கூடி வந்திருக்க வேண்டும். வேற எந்த எண்ணத்தோடு வரக்கூடாது. ஏன்னா மனுஷன் முகத்தை பார்க்கலாம், ஒரு பிரசங்க உங்க முகத்தை பார்க்கலாம், ஆனால் உங்க இருதயத்தை யார் பார்த்து கொண்டிருக்கிறது, ஆண்டவர் பார்க்கிறார். எந்த எண்ணத்தோடு இருக்கிறீர்கள், எந்த எண்ணத்தோடு கூடி ஜெபிக்கிறீர்கள், எந்த எண்ணத்தோடு ஆலயத்தில் இருக்கிறீங்க, எந்த எண்ணத்தோடு வீட்டில் ஜெபிக்கிறீங்க, எல்லாவற்றையும் ஆவியானவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். அப்ப அது ரொம்ப முக்கியமானது. சொல்றாரு இருவர் எங்கு ஒருமனப்பட்டு என் நாமத்தினால எதை கேட்கிறீங்களோ அதை பிதாவானவர் தருவார். ஆனா எப்படி ஒருமனப்பட வேண்டும், அவர் சொல்றாரு என் நாமத்தினாலே. யார் நாமத்தினாலே, இயேசுவி நாமத்தினாலே நீங்கள் ஒன்றிணைக்கப்பட்டவர்களா இருங்கள். உங்கள் விசுவாசம் ஒரே ஒருவர் மீது இருக்கட்டும், அந்த நாமத்தின் மீது உங்கள் விசுவாசம் இருக்கட்டும், அந்த நாமத்தின் மீது உங்கள் நம்பிக்கை இருக்கட்டும், அந்த நாமத்தின் மீது ஒரு பெரிய ஒரு ஜெயம் உண்டாகும் என்ற நம்பிக்கை உங்களுக்கு உண்டாகட்டும். ஏதோ வந்த ஏதோ கூடி ஜெபம் பண்றாங்க, கடமைக்காக ஜெபம் பண்றேன்னா நிச்சயமா என்ன பண்ணாது, ஒண்ணு நடக்காது. சொல்றார் என் நாமத்தினாலே எங்கே கூடி வருகிறார்களோ அங்கே நான் இருப்பேன். எதுக்கு இருக்கிறாரு, நம்முடைய இருதயத்துல நாம் எதை வேண்டிக் கொள்றோம், நாம் ஒன்றிணைந்து எதை வேண்டிக் கொள்கிறோமோ அதை நமக்கு செய்வதற்காக, அதை நமக்கு தருவதற்காக அவர் என்ன பண்ணுகிறார், அவர் ஒன்றா இருக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார், நம் மத்தியில் இருக்கிறார். நாம் ஒரு குழுவாக இணைந்து ஜெபிக்கும் போது எது முக்கியமானதா இருக்கிறது, ஒருமனப்பட்டவர்களாய் இயேசுவி நாமத்தினாலே கூடி வந்து ஒரே ஒரு காரியத்திற்காக ஒரே சிந்தையும் ஒரே எண்ணங்களும் ஒரே இருதயமும் உள்ளவர்களாய் ஜெபிக்க வேண்டியது அவசியமானதா இருக்கிறது. வீட்டுல யா இருந்தாலும் சரி, ஒரு கணவன் மனைவி இணைந்து ஜெபம் பண்றீங்கன்னா ரெண்டு பேருடைய இருதயமும் மனமும் இயேசுவி நாமத்தினாலே என்ன பண்ணிருக்க வேண்டும், அது இணைந்திருக்க வேண்டும். புரியுதா, நான் இந்த சபையில ஒரு ஆள் கேரல் ரோன்ஸ் போறோம், போகும்போது பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுல இந்த பக்கம் கணவன் ரட்சிக்கப்பட்டவர் மனைவி ரட்சிக்கப்படாதவங்க அந்த வீட்டுல. அப்ப அந்த வீட்டுக்குள்ள போகும்போது ஹாலில் பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் இயேசுநாதர் படம் போட்டு ஒரு இது தொங்குது, படம் தொங்குது, இன்னொரு பக்கம் வேற ஒரு தெய்வத்தோட படம் தொங்குது. பாஸ்டர் கேட்டார் இது என்ன பா இது, அந்த அம்மா வராது எதுக்கும் வெளியவே. கேரல் ரவுன்ஸ்ல வந்து 20 பேர் ட்ரம் வச்சு பாட்டு பாடின்னு இருப்பாங்க, வெளியே எட்டி கூட பார்க்காது, அந்த மாதிரி ஒரு வைராக்கியம். அப்புறம் ரட்சிக்கப்பட்டாங்க. அப்ப கேட்பார் பாருங்க, இப்போ கூப்பிட்ட உடனே அந்த இவரு வயசான பாஸ்டர் கூப்பிட்ட உடனே வெளியே வரும் அந்த அம்மா மரியாதைக்கு. இப்போ கேட்பாருன்னா வீட்டுக்கார் வராது, பிள்ளைங்களாம் சர்ச்சுக்கு வராங்க, நீ அம்மா வரமாட்டேன்ற பாஸ்டர், நான் அவரை தொந்தரவு பண்றதில்ல, பிள்ளைங்களையும் தொந்தரவு பண்றதில்ல, அவர் தெய்வத்தை அவர் என்ன பண்ணிட்டோம் கும்பிட்டுட்டோம், என் தெய்வத்தை நான் கும்பிட்டு போறேன் நான். அது ஒரு மனம், அது ஒரே வீடு, ஆனா என்ன இருக்குதாங்க, இருமனம். அசல் சொல்லுது இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாவற்றிலும் எப்படி இருக்கிறாமே மாறுபாடு உள்ளவன். அவன் அவன் போய் எந்த எந்த ஒரு நோக்கத்தையும் வைத்து அவன் போய் சேர முடியாது. எதை நடக்கணும்னு நினைக்கிறான் அது நடக்காது, எதை செய்யணும்னு நினைக்கிறான் அது விளங்காது. ஒரு குடும்பமோ சபையோ எங்குமே எது முக்கியமா இருக்கிறது, ஒரு மனம் ரொம்ப முக்கியமா இருக்கிறது, ஐக்கியம் ரொம்ப முக்கியமா இருக்குது. அதுக்கெல்லாம் எடுத்து பலமுறை போதித்திருக்கிற அன்பு தான் நம்ம என்ன பண்ணுகிறது, இணைக்கிறது. நம்முடைய இணைப்பு எது, ஜாயிண்ட் எது அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த நாமத்தினாலதான் நீங்களும் நானும் என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம், இணைக்கப்பட்டிருக்கிறோம். வேற எந்த ஐக்கியமும் கிடையாது, ஜாதி ஐக்கியம் கிடையாது, ஹலோ, நிறம் ஐக்கியம் கிடையாது, மொழி ஐக்கியம் கிடையாது, தேசத்தின் ஐக்கியம் கிடையாது. நமக்குள்ள என்ன ஐக்கியம் இருக்கிறது, ஒரே ஒரு ஐக்கியம், அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் தான் மத்தியஸ்தர், அந்த மத்தியஸ்தருக்கு சுற்றி தான் நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த அந்த நம்பிக்கை அந்த விசுவாசம் தான் நமக்குள்ள இருக்க வேண்டும். அப்படி கூடி வந்து ஜெபித்தால் நிச்சயமாக என்ன பண்ணுவீர்கள், ஜெபத்திற்கு பதில் கிடைக்கும். சரி, இதன் அடிப்படையில் நிறைய காரியங்களை உங்களுக்கு 2-3 காரியங்கள் எடுத்து காண்பித்தேன். எப்படி பேதுரு ஆதி திருச்சபை எப்படி அவர்கள் கூடி ஜெபிக்கும் போது அற்புதங்கள்லாம் நடந்தது, தேவனுடைய பிரசன்னம் வந்தது, இதெல்லாம் ஞாபகம் வைத்துக் கொள்ளணும். அப்பதான் விசுவாசிகள் கூடி ஜெபம் பண்ணும் போது இந்த விசுவாசத்தோட ஜெபம் பண்ணும் போது அது அப்படியே நடக்கும். அதுக்காக தான் போதிக்கிறோம் உங்களுக்கு, பிராக்டிக்கலா உங்க லைஃப்ல கொண்டு வரணும் நீங்க இத. அப்ப கூடி ஜெபிக்கும் போது எப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நடந்தேறியது என்பதை உங்களுக்கு காண்பித்துக் கொண்டு வந்தேன். இந்த வாரமும் ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம், பார்க்கலாம். முதலாவது
எபிரேயர் 10வது அதிகாரம் 24 மற்றும் 25வது வசனம். எபிரேயர் 10வது அதிகாரம் 24வது வசனம், 25வது வசனம். எபிரேயர் 10:24-25. மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து, சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் என்ன பண்ணாமல், விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் என்ன பண்ண வேண்டும், புத்தி சொல்ல வேண்டும். இந்த எபிரேயர்ல மிகவும் அழகாக அவர் போதிக்கிறார். என்ன போதிக்கிறார்னா, ஒவ்வொரு நாளும் நாம் கடக்கும் பொழுது உலகத்துல ஒரு காரியம் ரொம்ப உண்மையானதா இருக்கிறது. அது என்ன? மரணம் சம்பவிக்க போகிற நாள் என்பது விரைவாய் வருகிறது. இது நம்ம புரியாமலே மீனிங்லெஸ்ஸா நம்ம என்ன பண்றோம், பர்த்டே எல்லாம் ரொம்ப பிரம்மாண்டமா கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். புரிஞ்சு கொண்டாடினா பரவாயில்ல, அது புரியாமே கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். யார் கொண்டாடலாம்? ரட்சிக்கப்பட்டவங்க கொண்டாடலாம். இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நித்திய ஜீவனை குறித்த நம்பிக்கை உள்ளவன் அதை கொண்டாடலாம். மரணத்தின் மீது பயம் இருக்கிறவன், பாவத்தோடு இருக்கிறவன் அதை கொண்டாடுறதுக்கு எந்த அர்த்தமும் இல்லை. ஏன்னா ஒரு வருடம் முடியும் போது அடுத்த வருடம் என்பது என்ன காண்பிக்கிறது அப்படின்னா, மரணத்தை நோக்கி என்ன பண்ணிக்கிட்டு இருக்குது, வாழ்க்கை போய் கொண்டிருக்கிறது என்ற அர்த்தம். முடிவை நோக்கி போய் கொண்டிருக்கிறது என்ற அர்த்தம். இன்னைக்கு இரவு முடியுது, வியாழக்கிழமை இரவு முடிஞ்சு வெள்ளிக்கிழமை காலை ஆரம்பிக்கும் பொழுது, வியாழக்கிழமை இரவுல எவ்வளவு பேர் கடந்து போக போறாங்க பூமியை விட்டு, இல்லையா? அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை மலர போகுது, தேவனுடைய கிருபையினால நம்ம உயிரோடு இருப்போம். நம்முடைய வாழ்க்கை என்ன பண்ணுகிறது, அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்கிறது. என்ன கட்டம்? முடிவை நோக்கி என்ன பண்ணிக்கிட்டு இருக்குது, அது நகர்ந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் இந்த பூமியும் சரி, பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிற எல்லாமும் சரி, எதை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது, ஒரு முடிவை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. முடிவு ஒன்று, மரணம். இன்னொன்று ரொம்ப முக்கியமான காரியம் என்னன்னா, தேவனுடைய வருகை. இங்க தேவனுடைய வருகையை குறித்து தான் சொல்றார். தேவனுடைய வருகை மிகவும் சமீபமா இருக்கிறது. அது எப்ப வேணா நடக்கலாம், எப்படி வேணா நடக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் அந்த முடிவு வருகிற வரைக்கும், அந்த முடிவை நீங்கள் சந்திக்கிற வரைக்கும் எப்படிப்பட்டவர்களா இருக்க போகிறீர்கள் என்பது மிகவும் முக்கியம். புரியுதா உங்களுக்கு? முடிவு வரப்போறது நிச்சயம், அது யாரும் தடுக்க முடியாது. உங்கள் மரணத்தையோ தேவனுடைய வருகையோ எவனும் தடுக்க முடியாது. உங்கள் பணம் தடுக்க முடியாது, உங்கள் படிப்பு தடுக்க முடியாது, எதுவும் தடுக்க முடியாது. அது நிச்சயமாய் நேரிடும். ஆனால் அது நேரிடுகிற சமயம் வரைக்கும் நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள், நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை தான் இந்த ரெண்டு வசனத்துல அவர் அழகா சொல்றார். என்ன சொல்றார் அவரு? மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் என்ன பண்ணி கவனித்து. எதுல ஏவப்பட வேண்டும்? ஒவ்வொரு நாளும் அன்பிலும் நற்கிரியைகளிலும். தேவ அன்பு சுயநலமற்ற ஒரு அன்பு, இல்லையா? தேவ அன்பிலும் நற்கிரியைகளும் புரியுது, நல்ல நல்ல காரியங்களை செய்வது என்று அர்த்தம். இது ரெண்டுலையும் நீங்கள் என்ன பண்ண வேண்டும், நாளுக்கு நாள் நீங்கள் பெருக வேண்டும், வளர வேண்டும் என்கிற உணர்வு, ஏவுதல் என்ன பண்ண வேண்டும், உங்களுக்குள்ள எழும்ப வேண்டும். ரட்சிக்கப்படாதவர்களுக்கு அப்படி இல்லைங்க, ஆண்டவர் மீது பயம் இல்லாதவர்களுக்கு அப்படி கிடையாது. ஆண்டவர் மீது பயப்படுறவங்களாவது எப்படி தர்ம யோசிப்பாங்க, ஓரளவுக்கு கடைசி காலத்திலே புண்ணியம் பண்ணிட்டு போவோம், கடைசி காலத்திலே ஒழுங்கா இருந்துட்டு போவோம்ன்ற ஒரு பயம் இருக்குது. ஆனா துணிகரமா வாழறாங்க பாருங்க, பாவத்துல ஊறி வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க பாருங்க. அவங்க எப்படின்னா, போக 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 ஒன்னும் அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் என்ன பண்ணி கொண்டிருப்பாங்க, அவங்க பெருக்கி கொண்டே இருப்பாங்க. மக்களை பேசுவாங்க, என்ன இவன் போய் சேரும்போதாவது ஒழுங்கா போய் சேர மாட்டான், போகும்போதாவது ஒழுங்கா போய் சேர மாட்டான், இவ்வளவு அக்கிரமம் பண்றானே இவன், இவ்வளவு அநியாயம் பண்றானே. யோசிக்கிறோமா இல்லையா? அப்படிப்பட்ட ஆட்களை பாக்குறோமா இல்லையா? பாக்குறோம், நான் பாக்குறேன், நீங்க பாப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாத்துக்கிட்டு இருக்கிறோம், ஒரு பயமே இல்லை. என்னன்னா, செத்து போற செத்து போன பிறகு என்ன நினைக்கும் போது நினைக்கிறாங்க, அப்புறம் தான் ஆரம்பிக்குதே ஒரு வாழ்க்கை, ஒரு நித்தியமான ஒரு வாழ்வு என்பது அங்க ஆரம்பிக்குது. நேத்து கூட சொல்லியிருந்தேன், நித்திய வாழ்வுன்றது எங்க இருக்க போறோம், ரெண்டே ரெண்டு இடம் தான், ஒன்னு நரகம் ஒன்னு பரலோகம். எங்க இருக்க போறோம்ன்றது ரொம்ப முக்கியம். நம்புறவங்க போய் சேருவாங்கன்னு கிடையாது, நீ நம்பினாலும் நம்பலனாலும் அது நிச்சயம் உண்டு, நரகம் பரலோகம் என்பதை யாரும் அதை தவிர்க்க முடியாது. ரெண்டுத்துக்கும் நடுவில் எங்கேயாவது போயிருப்பேன், அப்படிலாம் இருக்க முடியாது. இந்த இடத்துல அவர் சொல்றாரு, ஒரு ரட்சிக்கப்பட்ட நீங்கள்
தேவனுடைய வருகை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற நீங்கள், நீங்கள் ஒவ்வொரு நாளும் அன்பிலும் நற்கிரியைகளில் என்ன பண்ணுங்கள், நீங்கள் ஏவப்படும்படும்படி ஒருவரை ஒருவர் என்ன பண்ணுங்கள், நீங்கள் கவனித்து சபை கூடி வருதலை, என்ன கூடி வருதலை, நல்லா சொல்லுங்களேன், கூடி வந்து ஜெபிப்பதை குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த கூடி வருவது என்பது எவ்வளவு முக்கியமான காரியம், இயேசுவை நாமத்தினாலே கூடி வருவது எப்படிப்பட்ட காரியம் என்று பார்த்து கொண்டு வருவாங்க. சொல்றாரு, சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல, எதை விட்டு விடுகிறார்கள், தினந்தோறும் வேலைக்கு போயிடுவாங்க, சொந்தக்காரங்க கல்யாணம் சடங்கு அதெல்லாம் கரெக்டா இருப்பாங்க பிரசன்ட், ஆனா சபை கூடி வருதல் மட்டும் என்ன பண்ணிடுவாங்க, விட்டுடுவாங்க. அதான் ரொம்ப முக்கியமே. ஹலோ, எது முக்கியம், சபை கூடி வருதல் என்பது ரொம்ப முக்கியமானது. சிலருக்கு இந்த சபையை குறித்த அறிவு இல்லை பாருங்க, அதனால என்ன பண்ணிடுறோம், நம்ம கண்களாலே பார்த்து 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 ஒண்ணு மாம்சீக மனிதர்களை போலவே நடந்து கொள்றோம். மாம்சீக மனிதர்கள் எப்படி யோசிக்கிறாங்க, மாம்சம் எப்படி யோசிக்குது, சொந்தம் தேவை முதல்ல அதுக்கு முன்னுரிமை கொடுப்போம், வேலை முக்கியம் முதல்ல அதுக்கு முன்னுரிமை கொடுப்போம், சொந்தமும் வேலையும் அப்புறம் உடல் நலமும் இது மூணும் சாதகமா இருந்ததுன்னு வேணா நம்ம என்ன பண்ணலாம், ஆலயத்துக்கு போகலாம், இப்படி வச்சிருக்கிறாங்க. கடைசியா கொண்டாந்து ஆண்டவர் வச்சாச்சு, அதாவது சொந்தக்காரங்க வீட்டுல எந்த சடங்குகளும் கல்யாணமும் இல்லை, வேலை லீவு போறதுக்கு சரி போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு உடல்நிலை இருக்கிறதுனா அப்புறம் என்ன பண்ணலாம், ஆலயத்துக்கு போகலான்னு நினைக்கிறான். சங்கீதக்காரன் அப்படி சொல்லவே இல்லை. சங்கீதக்காரன் எப்படி சொல்றான், தூக்கிட்டு போய் சிறைச்சாலையில வச்சிருக்கிறாங்க சங்கீதக்காரன் தாவீத, அங்க சொல்றான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில போய் நிற்பேன், எப்படி எப்படி எப்ப ஜெயில போட்டிருக்கிறாங்க, நீ வெளியே வருவானியான்றதே பெரிய விஷயம், பத்தாவதுக்கு நீ ராஜா வேற, உன்னை நம்பி ஒரு நாடு இருக்குது இஸ்ரவேல் நாடு, குடும்பங்கள் இருக்கிறது, பிள்ளைங்கள் இருக்கிறாங்க, எப்ப போய் என் மனைவியை பார்ப்பேன், பிள்ளைங்களை பார்ப்பேன், சொந்தத்தை பார்த்தேன் பார்ப்பேன், பந்தத்தை பார்ப்பேன்லாம் சொல்ல, அவன் சொல்றான் எப்பொழுது என் கால்கள் தேவனுடைய சந்நிதியில போய் நிற்கும். ஆலயத்துக்கு வருவது என்பதே ஒரு பெரிய கிருபை, ஒரு பெரிய மேன்மை, என ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கும்படியாக வருகிறீர்கள், ஜீவனுள்ள தேவன் ஒருவர் இருக்கிறார், வாசம் பண்ணுகிறார், அவருடைய ஆசீர்வாதம் வர்றவங்களுக்கே இருக்குது பேசிக்கா, அப்புறம் வந்து இருக்கு ஒழுங்கா இருக்க வேண்டியது, கேட்க வேண்டியது, ஆராதிக்க வேண்டியது, அதெல்லாம் ரெண்டாவது, முதல்ல வரணும், என்ன பண்ணணும், வரணும். அந்த வருவதோடைய மேன்மை எப்ப தெரியுமா தெரியும், சில சூழ்நிலைகள் வர முடியாம போகும், அப்ப புரியும் ஐயோயோ நல்லா இருக்கும் போதெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணிட்டேன், நானு தேடாம விட்டுடனே. சங்கீதக்காரன் அப்படிதான் கலங்குறான், சொல்றான் என் ஆத்துமாவி நீ ஏன் தேங்குகிறாய், நீ ஏன் கலங்குகிறாய், எது கலங்குறான், எதிரிகள் கிட்ட தோத்து போயிட்டோம், எதிரிகள் கிட்ட வந்து சிக்கிக்கிட்டோன்றதுக்காகவே கிடையாது, ஆலயத்துல போய் நிக்க முடியாம போயிருச்சு, என்னால ஒரு ஆசை, அந்த வாஞ்சை அவன் சொல்ற மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறுவது போல, என் ஆத்துமா தேவரீர் உண்மை நோக்கி என்ன பண்ணுகிறது, வாஞ்சித்து கதறுகிறது. ஆனா சொல்றான் மான்கள் நீரோடையோட தான் பண்ணுவோம், அது போய்கிட்டு இருக்கும், அங்கதான் மேயும், அது கதறுகிறீங்களா, மற்ற மிருகங்கள் எல்லாம் காட்டு நடுவுல எங்க சுத்திக்கிட்டு இருக்கும், மான்களுக்கு மாத்திரம் எப்பவுமே அதுங்களை இறை எங்க தேடும், அது சாப்பிடுற அந்த புள்ளியோ இல்ல மற்ற எது எப்பயுமே எங்கமே தேடும், எங்க தண்ணீர் இருக்குதோ அது ஓரமாவே தான் என்ன பண்ணும், அதோடைய வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கும் எப்பவுமே, அது தண்ணீர் தான் அதோடைய வாஞ்சியா இருக்கும், தண்ணீர் தான் அதுக்கு ரொம்ப முக்கியமானதா இருக்கும் அதோடைய தேடுதல். அவன் சொல்றான் மான்களுக்கு எப்படி தண்ணீர் தேவையோ அதை வாஞ்சித்து கதறுகிறதோ அதே போல என் ஆத்துமா என்னுடைய உள்ளான மனுஷன் என்னுடைய மனம் என்னுடைய இருதயம் தேவனை நோக்கி என்ன பண்ணுகிறது, வாஞ்சித்து கதறுகிறது, அப்படிப்பட்ட இருதயமா மாற்றணும். அதுக்கு என்ன பண்ணணும், சங்கீதக்காரனை தான் நோக்கி பார்க்கணும். அவன் சொல்றான் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், ஒரு ஆலயத்துக்கு வந்து போனது நிமித்தமாக எப்படிப்பட்ட நன்மை உண்டானது, எப்படிப்பட்ட நன்மை இருக்கிறது. எல்லா வாழ்க்கையிலும் பிரச்சனை இருக்குது, பிரச்சனை இல்லாத வாழ்க்கை இல்லை, ஆனால் முன்னேறுகிறோமா, நம்பிக்கையாக அந்த பிரச்சனைகளை கடந்து வருகிறோமா, அதுதான் தேவன் நமக்கு தந்திருக்கிற பலன், அதுதான் தெய்வம் நமக்கு தந்திருக்கிற கிருபை. இந்த கிருபையும் பலனும் எல்லாருக்கும் இல்லை, பணம் இருக்கிறவங்களுக்கு இல்ல, ஐஸ்வர்யம் இருக்கிறவங்களுக்கு இல்ல, படிச்சவங்களுக்கு இல்ல, ஆனால் நமக்கு என்ன பண்ணப்பட்டிருக்கிறது, தேவனை தேடுகிற நமக்கு ஒரு நன்மை என்ன பண்ணாது, குறைவு படாது என்று வேதவசனம் சொல்லுகிறது. அதனாலதான் இந்த இடத்துல சொல்றாரு, சிலர் சபை கூடி வருதல் என்ன பண்ணிடுறாங்க, விட்டுடுறாங்க, அது அலட்சியமா என்றாங்க, ஏன்னா அவங்களுக்கு தங்களுடைய ஆத்மாவை குறித்த ஒரு எண்ணம், அது குறிச்சு ஒரு எண்ணமே இல்லை, அது மொத்தம் கெட்டு போகும்போது தான் யோசிக்கும் போல இருக்கு,
ஆனால் நீங்கள் அப்படி இருக்காதீங்க என்றார். நீங்க என்ன பண்ணாதீங்க, சபைக்கு தான் எழுதுற, நீங்க அப்படி இருக்காதீங்க. சிலர் சபை கூடி வருதலை விட்டு விடுகிறார்கள், சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் என்ன பண்ணாமல், அந்த நாமம் என்றது விசுவாசிகளாகிய நாம், தேவனை விசுவாசிக்கிறவர்களாகிய நாம், நாம் என்ன பண்ணக்கூடாதா, அவர்களை போல விட்டு விடாமல் ஒருவருக்கு ஒருவர் என்ன பண்ண கடவோம், என்ன சொல்ல கடவோம், என்ன புத்தி சொல்ல போறோம், ஏன் அவ்வளவு தூரத்திலிருந்து இவ்வளவு தூரம் வரீங்கன்னா, மழை பெய்யற மாதிரி இருக்குது, இன்னைக்கு கூட வந்தீங்க அப்படின்னு கேக்குறதுக்கு அதை புத்தி சொல்றது கிடையாது. புத்தி சொல்றதுன்னா என்ன, அடுத்த லைன்ல அவர் சொல்றாரு, என்ன புத்தி சொல்லணும், நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் என்ன பண்ண வேண்டும், நீங்கள் புத்தி சொல்ல வேண்டும். நாளானது எவ்வளவாய் சமீபித்து வருகிறதை, காலையில் எழுந்த மாதிரி இருக்குது, அதுக்குள்ள பாட்டா என்ன வந்துருச்சு, நைட்டு வந்துருச்சு இல்லையா, ஃபாஸ்டா மூவ் ஆகுது. இன்னும் சில நூற்றாண்டுகள் கடந்து 24 மணி நேரம்ன்றது 25 மணி நேரமா மாறப்போகுதுன்னு இப்பதான் சயின்டிஸ்ட் சொல்லியிருக்கிறாங்க. அது எந்த கணக்குல வச்சு சொல்றாங்கன்னு தெரியாது, ஆனால் உண்மை என்னன்னா 25 மணி நேரம்னு ஒரு நாள் கணக்கு வச்சா கூட அதுனா இருந்தது ரொம்ப ஃபாஸ்டா நம்ம பார்க்கறோம், ரொம்ப சீக்கிரமாய் கடந்து போகிறது இல்லையா. நியூ இயர் அட்டன் பண்ணி மாதிரி இருக்கும், அதுக்குள்ள பார்த்தா குட் ஃப்ரைடே வந்துடும், குட் ஃப்ரைடே அட்டன் பண்ணி மாதிரி இருக்கும், அதுக்குள்ள பார்த்தா கிறிஸ்மஸ் வந்துடும், கிறிஸ்மஸ் அட்டன் பண்ணி மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் நியூ இயர் வந்துடும். நமக்கு அதான் ஃபெஸ்டிவல்ஸ் பாருங்க, நமக்கு அப்படி என்ன பண்ணிடுது, டக்கு டக்கு டக்குன்னு வந்துருது எல்லாம். நாளானது ஒவ்வொரு நாளும் எப்படி இருக்கிறது, சமீபித்து வருகிறது, ஃபாஸ்டா மூவ் ஆகுது. அவர் சொல்றாரு நாளை குறித்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நேற்று பார்த்தோம் இல்லையா, அவர் சொல்றாரு உனக்கு கிடைத்த இந்த நாளிகள் ஆகிலும் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்தால் நலமாயிருக்கும். எருசலேமை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நேற்று காண்பித்தா இல்லையா, உனக்கு கிடைத்திருக்கிற இந்த நாள், இந்த நாளிலாவது நீ எதை குறிச்சு யோசி, சமாதானத்தை குறிச்சு யோசி, ஆண்டவர் உனக்கு தந்திருக்கிற ரட்சிப்பை குறித்து யோசி. அதை யோசிக்கிறதுக்கு நேரம் கொடுக்காம, அதை கொஞ்சம் கூட சிந்தித்து பார்க்காம, ஏன் சிந்தித்து பார்க்க முடியல, சபை கூடி வருதலை விட்டு விட்டாய், சபை கூடி வந்ததான வசனத்தை கேட்க முடியும். பலமுறை சொல்லியிருக்கிற வந்தவனே நமக்கு எல்லாத்தையும் எல்லாம் புரியாது, பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறீங்களா, எல்லாமே புரிஞ்சிருதா, புரியாது, போக போக என்ன பண்ணாது, புரியும், சொல்லிக் கொடுக்க சொல்லிக் கொடுக்க என்ன பண்ணாதுக்கு, புரியும், புரியலனாலும் டியூஷனுக்கு வேற அனுப்புறோம், ஸ்கூலுக்கு 8 மணி நேரம் உட்காரது பத்தாதுண்டு, அங்க புரியலன்னு எங்க வேற அனுப்புறோம், டியூஷனுக்கு வேற அனுப்புறோம். எப்படி அது சரீர பிரகாரமான ஒரு படிப்பு, அவ்வளவு முயற்சி, அவ்வளோ நேரங்கள் தேவைப்படுகிறதோ, அதை காட்டிலும் நித்திய வாழ்வுக்கு உங்களை ஆயத்தப்படுத்துகிற சபை கூடி வருதல் அதை காட்டிலும் எப்படிப்படுது, முக்கியமானது, அவசியமானது. அப்படி யோசிக்கணும், அதை சபை என்பது சும்மா போய் ஒரு கும்பிடு போட்டு வர இடம் இல்லை, அது முன்னே நீங்கள் பண்ணியிருக்கலாம், ஆனால் இப்போ என்ன நேரம், இது வெறும் தேவனை ஆராதிக்கிற நேரம் மாத்திரமல்ல, தேவனை அறிகிற அறிவை பெற்றுக் கொள்கிற நேரம், தேவனை அறிந்து விசுவாசத்துல பெருகுகிற வளர்கிற நேரம், நம்பிக்கையில வளர்கிற ஒரு நேரம். எவ்வளவு வசனத்தை கேட்கறீங்களோ அவ்வளவு விசுவாசம் பண்ணுறது உங்களுக்குள்ள பெருகி கொண்டே இருக்குது, எவ்வளவு சரியான உபதேசங்களை கேட்கறீங்களோ அவ்வளவு தூரம் தேவனை குறித்த அறிவும் வைராக்கியமும் உங்களுக்குள்ள பெருகி கொண்டே இருக்கும். அதுக்கு நீங்க தான் உங்கள் மனதை என்ன பண்ணணும், ஒருமுகப்படுத்தணும். இதை கேட்க போறேன், இதை கேட்கறதுக்காக போறேன், விசுவாசிக்க போறேன், அதை நம்ப போறேன், அதை என் மனதுல பதிய வைக்க போறேன். மோசே மறித்து போகிறான், யோசுவா கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, மோசே உனக்கு கற்பித்த கட்டளை எல்லாம் செய்ய நீ கவனமா இருப்பாயாக என்றார். கவனிச்சா தானே செய்ய முடியும், ஹலோ பேசுறது புரியுதா, யோசுவா யோசிச்சே பார்த்திருக்க மாட்டான், நான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு லீடரா போறேன்ட்டு. ஏன் அவனை லீடரா சூஸ் பண்ணான்னா, அவன் கரெக்டா கூடவே இருந்து என்ன பண்ணிருக்கிறான், எல்லாத்தையும் கேட்டுக்கிறான். அதனாலதான் ஆண்டவர் மறு கேள்வி அவன் கேட்கல, ஆண்டவரே என்ன கட்டளைகள், ஆண்டவரே நிறுத்த முடியாது. நிறுத்த முடியாத அந்த காரியத்தை நோக்கி ஒவ்வொரு நாளும் நகர்ந்து கொண்டிருக்கிற நாம் அன்பிலும் நற்கிரியைகளிலும் என்ன பண்ண வேண்டும், நாம் ஒவ்வொரு நாளும் வளர வேண்டும்.
அன்பிலும் நற்கிரியைகளிலும் வளரணும்னா சும்மா வீட்டுல உட்கார்ந்துட்டு இருந்தா வேலைக்காகாது. என்ன பண்ணணும்? சபை கூடி வருதலை விட்டு விடாமல், சபை கூடி வருதலை நம்ம என்ன பண்ணணும்? சரியாக கை கொள்ளணும், சரியா கூடி வரணும். ரொம்ப முக்கியம், அது முயற்சி எடுக்கணும். புரியுதுங்களா? இதன் அடிப்படையில் இன்னொரு வேத பகுதியை பார்க்கலாம். யோவேல் இரண்டாவது அதிகாரம் 13 முதல் 21 வரைக்கும் பாருங்கள். யோவேல் 2:13 பாருங்கள். யோவேல்ல சபை கூடி வருதலை பற்றியும் அதில் இருக்கிற ஆசீர்வாதங்களை பற்றியும் எப்படி கூடி வரணும் அப்படின்றத பத்தியும் மிகவும் அழகாக இங்க சொல்லுகிறார். சபை கூடி வருதல் என்பது ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தரும் அப்படின்றத இங்க அழகா சொல்றாரு. எப்படி கூடி வரணும் எபிரேயர்ல பார்த்தோம் இல்லையா, அது ஒன்றும் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லக்கூடிய வேத பகுதி பார்க்கலாம். யோவேல் 2:13 பாருங்கள். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் என்ன பண்ணுங்கள், திரும்புங்கள். அதாவது சபை கூடி வருதலை விட்டவங்க இப்ப கூடி வரணும். கூடி வரும்போது எப்படி வரணும் அது தெரியணும்ல. கூடி வரும்போது இயேசுவின் நாமத்தினாலே வரப்போகிறோம், ஒருமனப்பட்டவர்களாய் வரப்போறோம். எப்படி வரணும் அது, அதை இங்க அழகா எக்ஸ்பிளைன் பண்றாரு. எப்படி வரணுமா? உங்கள் வஸ்திரங்களை அல்ல, எதை அல்ல, சபையில எது எது அல்ல, வஸ்திரங்களை அல்ல. வஸ்திரங்களை அல்ல, வஸ்திரம் எப்படி ஒண்ணா போட்டு அப்படி இல்லை, தகுதியுள்ள வஸ்திரங்களை என்ன பண்ணுங்க நீங்கள் உடுத்துங்கள். தீமத்தியில் சொல்றார், புதிய ஏற்பாடுல, பழைய ஏற்பாடுல கூட இல்ல. ஒரு இடத்துல கூடி வரணும், நமக்கு ஒரு சென்ஸ் இருக்கணும், ஒரு அறிவு இருக்கணும். எந்த உடையை உடுத்தணும், எப்படி உடுத்தணும், எப்படி இருக்கணும்ன்றதுல ஒரு ஞானம் இருக்கணும். எப்படி ஒண்ணா வரலாம் சினிமா தியேட்டர்ல, அப்பதான் உங்களுக்கு பாதுகாப்பு, அது உங்களுக்கு நற்பெயர் கிடைக்கும். புரியுதா? ஆனா அதுதான் முக்கியமா ஆகிக்கிட்ட கூடாது. சில ஆவிக்குரிய சபைகள் அப்படி மாற்றி விட்டது. ஏன் வெள்ள சொக்கா போடல, ஏன் இது அது அப்படி போடல, ஏன் இது கட்டல, ஏன் இவ்வளவு லென்த் வைக்கல, ஐயோயோ அந்த மாதிரி இடத்துல சிக்கி இருக்கிறீங்களா? நான் இருந்திருக்கிறேன். ஆஃப் ட்ரௌசர் போட்ட நாள்ல இருந்து ஒயிட் அண்ட் ஒயிட் சர்ச்சில் இருந்திருக்கிறேன் நான், ஆஃப் ட்ரௌசர்ல இருந்து. ஞாபகம் இன்னைக்கும் நல்லா ஞாபகம் இருக்குது. அப்பெல்லாம் இன்னைக்கு இருக்கிற மாதிரிலாம் கிடையாது, ரெடிமேட்லாம் கிடைக்காது, அன்னைக்கு சூஸ் பண்ணிலாம் வாங்க முடியாது. அப்ப டெய்லர் தெப்பா பார்த்துருக்கிறீங்களா? அந்த காலத்து இந்த பழங்காலத்து எல்லாம் போலீஸ்மேன் போட்டிருப்பாங்க பார்த்துருக்கிறீங்களா? ட்ரௌசர் இப்படி நீட்டி இப்படி நிற்கும் மோர மாதிரி, அப்படிதான் இருக்கும். ஸ்கூல்லே நம்மளுக்கு பேண்ட் போட்டுதான் பழக்கம். இங்க வந்தா ஒயிட் அண்ட் ஒயிட் ஒயிட் ஷர்ட்டு ஒயிட் ட்ரௌசர் கொடுத்துருவான். அப்படிதான் உட்காரணும், பச்சாதுக்கு பாயில வேற முட்டி போகணும், பாயோ கோரப்பாய் அப்படி முட்டி போட்டோம்னா சும்மா ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் இல்லை, 10 நிமிஷம் 20 நிமிஷம் அப்படி முட்டி போட்ட மேனிக்கே இருக்கணும். முட்டி போடலன்னா அப்படி காத்து பிடிச்சி திருவுறதுக்கு ஆளுங்க ரெடியா இருப்பாங்க, ஒரு வழியே கிடையாது. அப்படி முட்டிலே நிக்கணும், முட்டி பார்த்தா அப்படியே கோடு கோடா இருக்கும், தடவி தடவி பார்ப்பேன் நான், என்னடா இது இப்படி பண்றானுங்களே நம்மள. இது ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல, 22 வருஷம் அங்க அந்த மாதிரி இருக்கிறேன் நான். நானும் இல்லை, நிறைய பேர் இருந்தோம், நான் என் ஃபேமிலி அப்படி இருந்தோம். சரி அப்புறம் என்ன ஆச்சு, அதோட நிறுத்துறாங்களா? இல்ல. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க? ஆஃப் ட்ரௌசர்ல இருல, ஃபுல் பேண்ட் போடு. என்ன பேண்ட் போடு? ஞானசன் எடுத்தாச்சு, எடுத்த உடனே என்ன ஆயிடுச்சு, அடுத்தது ஃபுல் பேண்ட் போடு. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, அந்த சபையில ஞானசான் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் கலர் ஷர்ட் கலர் பேண்ட் புது பேண்ட் போட்டது நான் தான். நமக்கு ஒரு கிருபை இருந்தது அந்த டைம்ல, ஏன்னா நம்ம தான் அந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் வாசிக்கிறோம்னால கண்டுக்க மாட்டாங்க. பார்த்தது அம்மா அப்பா தான் அங்க முக்கியமானவங்கன்றதுனால ஒண்ணு நமக்கு நம்ம ரொம்ப லிபரலிட்டி, மத்த எல்லாருக்கும் அப்படி கிடைக்காது. அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டான சிபிஎம் பாஸ்டர், எல்லாருக்கும் அது மாதிரி லிபரலிட்டி கொடுக்க மாட்டார். அப்ப என்ன பண்றது, சந்திரன் பையனாச்சே, வித்தியாசமா வளர்றான்னு தெரிஞ்சு அவனை கேட்டா கோச்சுப்பான், சென்சிட்டிவ் டைப்பு, கேட்டா அடுத்த வாரம் ட்ரம்ஸ் வாசிக்க வரமாட்டான், கீபோர்டு வாசிக்க வரமாட்டான். எதுக்கு நமக்கு வம்புன்னு விட்டுருவாரு பாஸ்டர், உண்மையை சொல்றேன் நான். சரி அவர் சும்மா இருக்கிறாருன்னு பார்த்தா கூட இருக்கிறான்னு பாத்தீங்களா, அவங்களுக்கு என்ன காண்டுனா, இவன் பாத்தியா கலர் ஷர்ட் போட்டான், நம்மளால போட முடியலையே. அந்த ஒரு நாள் தான் போட்டு, அதுக்கப்புறம் ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டேன். அப்புறம் நான் ஹெச்சு கிட்டாரிஸ்டா போனேன், சினிமாவில் போயிட்டு கொஞ்சம் முடியல, கொஞ்சம் லென்த்தாக வச்சேன். நமக்கு முடி மேலே எப்பவுமே பெரிய ஆர்வம் இருக்குது, எப்படி ரட்சிப்பு மாற்றிருக்குது பாருங்க. இன்றைக்கி அது மேலே பெரிய ஆர்வமே கிடையாது, மொட்டை அடிக்கிறது தான் சகட்டு மேனிக்கு அடிக்கிறது, முன்னே அப்படி கிடையாது. முடினா ஒரு முடினா கூட ரொம்ப இம்பார்ட்டன்ட் நமக்கு, லென்த்தாக முடி வச்சோம் பாருங்க. அவ்வளோதான், ஒருத்தர் பிரசங்கம் பண்ணியே வந்துட்டார் ஒரு ஹோட்டலில், ஒரு ஊழியத்துக்கு போகிறோம்,
விசுவாசிகள் எல்லாம் உட்கார்ந்துருக்குறாங்க. நானு பாஸ்டரோட சன்லாம் சேர்ந்து ஒரு தனியா ஒரு இன்னொரு இடத்துல அந்த ஹோட்டல்ல ஒரு ஏசி ஹால்ல உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஏசிக்கு அதோ திறந்துக்கிட்டு ஒருத்தர் விறுவிறுன்னு வர்றாரு. அப்பதான் புரிஞ்சுது ரொம்ப நாளா கேள்வி கேட்கணும்னு பண்றாரு. அவரு ஒரு ஆசையில இருக்கு வந்தார் உள்ள. நீ விசுவாசி பையன் தானே நீ, நம்ம சப பேரை நீ கெடுக்கிறைய நீ சொன்ன கெடுத்துட்டேன் முடிய நீ இவ்வளவு தூரம் வைக்கலாமா? இது புதுசா இருக்குது எனக்கு புரியுது. பாஸ்டர்ல இருந்து எல்லாம் இவ்வளவு தான் வச்சிருப்பாங்க முடிய. நம்ம திடீர்னு இவ்வளவு பேர் வச்சு இவ்வளவு தூரம் வச்சுக்கிட்டு கிட்டார் வச்சு மாஸ்டர் எப்படி இருக்கும் அவனுங்களுக்கு? என்ன யோசிப்பாங்க நம்ம எல்லாம் 20 வருஷமா எவ்வளவு ஆவிக்குரிய வாழ்க்கையில முடி கூட கட் பண்ணி ஷார்ட் கட் பண்ணி அதெல்லாம் உட்கார்ந்து இருக்கிறேன். அதெல்லாம் தான் சொல்றேன். இப்பெல்லாம் அழகாக மிஷின் வச்சு கட் பண்ணுறாங்க பாருங்க. அப்போல்லாம் சிபிஎம் கட் எப்படி தெரியுமா? இப்பெல்லாம் கடை நல்லா வந்துருக்குது. நான் போகிற கடைலாம் அப்போ ஒரு கடை ஒன்று இருக்கும் கலெக்டரேட்டில் புளியமரத்து கீழே கொடுமை. அங்கே தான் கூப்பிட்டு போவார் எங்கள் அப்பா. அப்போ மிஷின் கட்டிங்னு வாங்க அப்படியே பிச்சு எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து அந்த மாதிரி மிஷின் எங்கே பார்க்கலாம்னா இந்த புல் பிடுங்கிறதுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி பெரிய கத்திரிக்கோள் மாதிரி வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, டிட்டோ அதே மாதிரி இருக்கும். எங்கள் அப்பா கொண்டு போய் உட்கார வச்சு சொல்லுவார் நல்லா ஷார்ட்டாக கட் பண்ணு ஒரே மாதிரியாக இருக்கும். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் அவன் போட்டு இப்படி அழுத்துவான் பாருங்க. அது கட் பண்ணாது, அது அப்படியே பிச்சு பிச்சு எடுக்கும். அது அப்படி இருந்தாதான் அன்னைக்கு சர்ச்சில் நம்ம உட்கார முடியும், இல்லைன்னா முடிஞ்சது கதை. அப்படி இருந்த வாழ்க்கையில் திடீர்னு முடியலாம் வச்சோன்னே இவர் ரொம்ப ஓவரா கத்தனா இருப்பாருங்க. நான் சொன்னேன் ஐயா உங்க வேலைனவோ அது வரைக்கும் என்ன பண்ணுங்க, நீங்க நல்லா பேசுவேன் அப்பவே உங்க வேலைனவோ அது வரைக்கும் பார்த்துட்டு போயினேன். ஏந்தாலும் என் முடி நான் நீட்டாக வளர்ப்பேன் கம்மியாக வளர்ப்பேன் கட் பண்ணுவேன் கட் பண்ணாமல் போவேன். நீ ஒன்றும் பாஸ்ட் கிடையாதுல உன் வேலை நம்ம பார்த்துட்டு போயிட்டாரு. நல்லது சொன்னால் எடுத்துக்கணும் தம்பி, எனக்கு எல்லாம் தெரியும், நீ வாங்கி முடி கலந்து. எங்கள் அப்பா சொன்னாலே கேள்வி கேட்பேன் நீ யாரு போயிட்டார் பாவம். அப்புறம் ஊழியத்துக்குலாம் வந்த பிறகு சின்ன வயசில் நான் சொல்கிறது ஊழியத்துக்குலாம் வந்த பிறகு அவர் பையனை பார்க்குறாரு. நான் ஊழியத்துக்கு வந்துட்டேன். அவர் பையன் பார்த்தா அவர் பையன்லாம் கரெக்டாக முடியலாம் கட்டிங்லாம் கரெக்டாக தான் இருந்தது. எல்லாம் கட்டிங்கு ட்ரெஸ்ஸிங்கு எல்லாம் கரெக்டாக தான் இருந்தது. வாழ்க்கை கந்தர்கோளம் ஆயிடுச்சு. அழுகிறார் ஒரு நாள் வந்து, ஐயோ என் பையன் பண்ற அட்டகாசம் தாங்க முடியல, பண்ணக்கூடாத அறிவறுப்பெல்லாம் பண்றான், என்ன பண்றதுன்னே தெரியல. ஒரு நாள் பத்திரிக்கை எடுத்துன்னு வரார் பாருங்க. 5 சாக்லேட் போட்டு ரொம்ப வருஷம் கழிச்சு பாக்குறாரு. என்ன 5 சாக்லேட் எடுத்துன்னு வரார் பத்திரிக்கை எடுத்துன்னு. மோசஸ் ஜோ பண்ணுங்க பொண்ணு கல்யாணம் இன்னைக்கு பார்த்தா நம்பவே மாட்டார். நம்ம அன்னைக்கு முடிக்கோடு சண்டை போட்டோமே பா இவராவது என்ன பண்ணியாச்சு. இது மேலேயே கான்சன்ட்ரேட் பண்ணி இதுக்கு ஒரு பஞ்சாயத்து வச்சு அதுக்காக பாஸ் பிரசங்கம் எல்லாம் பண்ணார். பாவம் அவரு தான் அந்த கட்டிங் பண்ண சொல்லிட்டு இப்ப நான் என்ன திருப்திப்படுத்தணுமே. அதனால மோசை யாரும் கேள்வி கேட்கக்கூடாதாக்கும், யாரும் சொல்லக்கூடாதா இருக்கும். அவன் இஷ்டம் அது அவன் தாலும் அவன் முடி அப்படின்னா அவரே சொல்ல வேண்டியதாயிடுச்சு. கடைசி ஒரு கட்டத்துல அந்த அளவுக்கு கொண்டு போயிட்டாங்க. நம்ம முடி வளர்த்ததுனவும் ஐநா சபை பிரச்சனை மாதிரி பெரிய பிரச்சனை ஆகிட்டாங்க. பழைய ஏற்பாட்டுல யோவேல ரொம்ப அழகா கிழிச்சு எழுதுறாரு. நல்லா வஸ்திரங்களே அல்ல, எதை அல்ல, நல்லா சொல்லுங்களேன், புறம்பான அலங்கரிப்பே அல்ல. அது ஒழுங்கா இருக்க வேண்டியது அவசியம், நல்லா இருக்க வேண்டியது அவசியம். 4 பார்த்தா வாந்தி எடுக்காத அளவுக்கு இருக்கணும், அது அவசியம். ஆனால் ஒரு சபையில நீ கூடி வரும்பொழுது தேவன் உன் வாழ்க்கையில எதை திறமை எதிர்பார்க்கிறாரு? உன் வஸ்திரத்தை அல்ல, எதை எதிர்பார்க்கிறார் அவர்? உங்கள் இருதயங்களை என்ன பண்ணுங்கள், நீங்கள் கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் என்ன பண்ணுங்கள், நீங்கள் திரும்புங்கள். கிழித்துன்றது என்னன்னா அதை சரிப்படுத்துங்கள். என்ன பண்ணுங்கள், அதை உங்க இருதயத்தை திறவுங்க. இது வரைக்கும் உங்க இறுதி ஆண்டவருக்காக திறந்தது கிடையாது, ஆண்டுடைய வார்த்தைக்காக திறந்தது கிடையாது, அவருடைய கட்டளைகளுக்காக திறந்தது கிடையாது. உங்கள் இருதயங்களை என்ன பண்ணுங்கள், நீங்கள் கிழித்து தேவனிடத்தில் என்ன பண்ணுங்கள், நீங்கள் திரும்பி வாருங்கள். பின்மாறி போயிட்டாங்க சொன்னங்க, சபை கூடி வர்றதுல விட்டு விட்டுட்டாங்க. அவளை பார்த்து சொல்ற ஆண்டவர் உங்களை மறுபடியும் அழைக்கிறார். நீங்க என்ன பண்ணுங்கன்னா வஸ்திரங்களை அல்ல, எதை கிழித்து, உங்கள் இருதயங்களை கிழித்து கர்த்தரிடத்தில் என்ன பண்ணுங்கள், நீங்கள் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நேடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு என்ன பண்ணுகிறார், அவர் மனஸ்தாபப்படுகிறவருமாயிருக்கிறார். நீங்கள் தேவனிடத்தில் உங்கள் இருதயத்தை திறந்து எதையுமே மறைக்காம நீங்கள் மனம் திறந்து இருதயத்தை திறந்து நல்ல திறந்த மனதோடு ஆண்டவரிடத்தில் வரீங்கன்னா அவர் உங்கள் மீது என்ன பண்ணுகிறார், அவர் இரக்கத்தையும் கிருபையும் அன்பையும் அவர் என்ன பண்ணுகிறார், அவர் உங்களுக்கு காண்பிக்கிறார். இப்ப முதல்ல சபை கூடி வருதல் எப்படி இருக்கணும், எப்படி இருக்கணும், ஒரு மறைமுகமா இருதயத்துல ஒண்ணு வாயில ஒண்ணு அப்படி இல்ல,
திறந்த இருதயத்தோடு, என்ன இருதயத்தோடு? ஆமா, வஸ்திரத்தை அல்ல, இருதயத்தை கிழித்து தேவனிடத்தில் நம்ம பண்ணுங்கள், திரும்பி வாருங்கள். மாயமாலமா இருக்க வேணாம் என்றார். எப்படி இருக்க வேணா? மாயமாலமா இருக்க வேணாம், நடிக்க வேணாம். நடிப்பு மாயமாலம் குடும்பத்துல வேலை செய்யற இடத்துல எங்க ஒண்ணா வச்சுக்கோ, அது தப்பு. ஆனா முதல்ல ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய கிருபை, தேவனுடைய இரக்கம், தேவனுடைய அன்பு வேணும்னா எதை கிழியுங்கள்? நீங்கள் உங்களுக்கு இருதயத்தை கிழியுங்க, இருதயத்தை திறந்த இருதயத்தோடு வாருங்கள். எல்லா வசனங்களையும் ஏற்றுக்கொள்ளணும். தேவனுடைய வசனம் ஒரு காரியத்தை சரியில்லைன்னா உங்க இருதயத்திலிருந்து என்ன பண்ணணும்? அது எவ்வளவு முக்கியம்னு நினைச்சிருந்தா கூட தூக்கி போடுறோம், தேவையில்லை. அது அப்படி போட்டாதான் நீங்க சிறந்த ஒரு தலைவர்களாய் தலைவிகளாய் வர முடியும், இல்லைன்னா வர முடியாது. புரியுதா? மோசே ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைச்சாரு. அழைக்கும் போது அவன் ஒரு வார்த்தை சொல்றான், தெரியுமா? நான் பார்வோனின் மகன் என்று சொல்லுவதை என்ன பண்றான்னு வெறுக்கிறேன். பார்வோன் யாரு? அன்னைக்கு உலகத்துல இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் அவனை பத்தி. பெரிய ராஜா அவன் தான், பெரிய அரசாட்சி படுகிறவன். இன்னைக்கு வரைக்கும் மற்ற நாட்டுல எங்கேயும் இந்த இறந்தவர்களை பதப்படுத்துகிற அந்த முறை மற்ற நாட்டுல அந்த அளவுக்கு பிரபலமா கிடையாது. ஆனா எகிப்துல என்ன இருக்குது? அது இறந்த எல்லா ராஜாக்களையும் பதப்படுத்தக்கூடிய டெக்னாலஜி. அவ்வளோ அந்த காலத்துலயே அவ்வளவு முன்னேறி இருந்தாங்க. பலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி, 2000-3000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தாங்க பாருங்க. அப்பத்துல இருந்து இன்னைக்கு அந்த பிரமிட்ஸ் எல்லாம் இன்னைக்கு இருக்குது இல்லையா? அவ்வளவு வளர்ந்த ஒரு தேசத்துக்கு அதிபதியா இருக்கிறவன் யாரு? பார்வோன். அவன் மோசே சொல்றான், அவன் வீட்டுலதான் வளர்ந்தேன், அவன் சாப்பாடத்தான் சாப்பிட்டேன், அவங்க கிட்ட தான் எல்லா வித்தைகளையும் கற்றுக்கொண்டேன், நான் தான் அடுத்த பார்வோனை வரணும். ஆனால் அதை என்ன பண்ணுகிறேன்? நானே வெறுக்கிறேன். வெறுத்து தேவன் என்ன என்ன நோக்கத்துக்காக இந்த பூமியில வைச்சாரோ அந்த நோக்கத்தை என்ன பண்றேன்? நானு நிறைவேற்றன்றான். அப்படிப்பட்ட ஒரு திறந்த இறுதி என்னதான் ஆண்டவர் என்ன பண்றாரு? உங்ககிட்ட எதிர்பார்க்கிறாரு. ஆண்டவருக்கு உங்க இறுதியத்தை தாண்டி போக முடியாதுன்னு நினைக்காதீங்க. இருதயத்தின் ஆழத்தில் இருக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன எண்ணங்களையும் என்ன பண்ணுகிறவர்? ஆராய்ந்து அறியக்கூடிய ஞானம் உள்ளவர். ஒருவேளை மனுஷனுடைய கண்களுக்கு அது புலப்படாம இருக்கலாம், மனுஷனுடைய கண்களுக்கு நீங்க அதை ஏமாற்றலாம், ஆனால் தேவனுடைய கண்கள் என்ன பண்ண முடியாது? அதை ஏமாற்ற முடியாது. அப்ப சபை கூடியில கூடி வருதல் வரும்போது, சபையில நீங்கள் கூடி வரும்பொழுது எதை கிழியுங்கள்? நீங்கள் உங்கள் இருதயத்தை கிழித்து கர்த்தரிடத்தில் என்ன பண்ணுங்கள்? நீங்கள் திரும்புங்கள். 14:14. ஒருவேளை அவர் திரும்பி மனஸ்தாபப்பட்டு உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு போஜன பலிகளையும் பான பலிகளையும் செலுத்துறதுக்கான ஆசீர்வாதத்தை என்ன பண்ணுவார்? தந்தருளுவார். அந்த ஒருவேளை அப்படின்றது என்னன்னா, அன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் செலுத்தப்படவில்லை, அவர் பலியாக என்ன பண்ணவில்லை, மரிக்கவில்லை. மிருகங்களின் பலிகளும் மற்ற காரியங்களும் தான் அன்னைக்கு பலிகளாக இருந்தது. அதனால அதுல எல்லாமே அப்படின்னா ஒருவேளை அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஆனால் இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவோடைய பலி அப்படி சொல்ல முடியாது, ஒருவேளை மன்னிப்பாருன்னு சொல்ல முடியாது. ஏன்னா மனுஷனுக்குரிய முழு மன்னிப்பையும் இயேசு கிறிஸ்துவின் மீது தண்டனையாக என்ன பண்ணியாச்சு? அன்னைக்கு கொடுத்து முடிச்சாச்சு. யூ ஆர் ஆல்ரெடி ஃபர்கிவன். நீங்கள் ஏற்கனவே மன்னிக்கப்பட்டவர்கள். என்ன பண்ணணும்? மன்னிக்கப்பட்டேன் என்பதை விசுவாசிக்கணும், அவ்வளவுதான். என்னுக்காக ஒருத்தர் தண்டனை அனுபவிச்சுட்டாரு, நான் தண்டனை அனுபவிக்க வேண்டியதில்லை, நான் தேவனால் ஏற்கனவே என்ன பண்ணப்பட்டுவிட்டேன், மன்னிக்கப்பட்டு விட்டேன். அதுதான் நம்பணும். அப்ப இந்த வசனத்தை அப்படிதான் பார்க்கணும். ஒருவேளை அவர் உங்களை மனஸ்தாபப்பட்டு, அப்படி இல்லை, அவர் என் மீது மனஸ்தாபப்பட்டது உண்மை, என் மீது இறங்கி வந்தது உண்மை, என் மீது இறக்கப்பட்டது உண்மை, என் மீது அன்பு வச்சது உண்மை, அதனாலதான் தன்னுடைய சொந்த குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பினார். என் மேல இறக்கப்படலன்னா, உங்க மீது இறக்கப்படலன்னா, உங்க மீது அன்பு இல்லைன்னா பண்ண போறது இல்லை, அவர் அனுப்ப போகிறது இல்லை. ஒன்றாயிருந்தவர்கள் ஆதி முதல் கொண்டு நமக்காக பிரிந்தார்கள், நமக்காக அவர்கள் பிரிந்தார்கள், பிதாவும் குமாரனும் இல்லையா? அதனாலதான் சொல்றார் 15, சீயோனிலே காலமுதுங்கள், பரிசுத்த உபவாச நாளை என்ன பண்ணுங்கள் நீங்கள், நேமிங்கள், விசேஷித்த ஆசிரிப்பை என்ன பண்ணுங்கள் நீங்கள் கூறுங்கள். அதுல ரெண்டு காரியங்கள் சொல்லுது. ஒண்ணு, சீயோனிலே என்ன பண்ணுங்கள் நீங்கள், எக்காலமுதுங்கள். ரெண்டு மூன்று, என்னது? பரிசுத்த உபவாச நாளை என்ன பண்ணுங்கள், நேமிங்கள், விசேஷித்த ஆசிரிப்பை கூறுங்கள். உபவாச நாளை நேமியுங்கள், விசேஷித்த ஆசிரிப்பை என்ன பண்ணுங்கள், கூறுங்கள். ஸ்பெஷல் ப்ரேயர். என்ன பிரேயர் அது? ஸ்பெஷல். சண்டே தான் போறேன், அப்புறம்னா டியூஸ்டே, வெட்னஸ்டே, தேர்ஸ்டே வேற. ஸ்பெஷல் என்னது? தேவனை பற்றி அறிவதற்கு அது ஸ்பெஷலா ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது, அவ்வளவுதான். அன்னைக்கு அதை சொல்லி கொடுக்கிறார். மனம் திரும்பி வரீங்க. ஒரு சபை கூடி வருதல் என்பது வெறும் ஞாயிற்றுக்கிழமை காலையில மாத்திரமல்ல, ஞாயிற்றுக்கிழமை காலையில தான் ஓய்வு நாளா இருக்கும். அந்த பழைய உடன்படிக்கையில நம்ம இல்லை.
தேவனுடைய நாமத்தினாலே கூடி வருகிற எல்லா நாளும் என்ன நாள் தான்? நமக்கு ஓய்வு நாள் தான். ஓய்வு நாளுக்குரிய ஆசீர்வாதம் எப்பொழுதுமே உண்டு. ஏசியாவில் சொல்றாரு, பரிசுத்த ஓய்வு நாளை ஆசரிக்கும் போது என்ன மாதிரி ஆசீர்வாதங்கள்லாம் வரும் லைனா எடுக்கிறார் அவர் இல்லையா? அப்ப அந்த ஆசீர்வாதங்கள் தேவனுடைய நாமத்தினாலே கூடி வருகிற எல்லா நேரத்திலும் உங்களுக்கு உண்டு. இங்க என்ன சொல்ற, மன திரும்பி ஒரு ஜனம் வருது, தேவனுடைய தேவனை விட்டு பிரிஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு, அவங்க தேவனை பற்றி அறியாம போய் ரொம்ப நாள் ஆச்சு. அதனால என்ன சொல்றாருன்னா, ரெண்டு காரியங்கள் ரொம்ப முக்கியமா இருக்குது. ஒன்று, உபவாச நாளை நியமியுங்கள். அது ரொம்ப இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேருக்கு புரியாம இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் உபவாசத்தை விரதம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது உபவாசத்தை எதுன்னு நினைக்கிறாங்க அவங்க, விரதம் இருக்கிறது, சாப்பிடாம இருக்கிறது, தண்ணி குடிக்காம இருக்கிறது, இது மட்டும்தான் உபவாசம் நினைக்கிறாங்க. அது உபவாசம் அல்ல வேதத்தின் படி. எது உபவாசம்? இயேசு கிறிஸ்து 40 நாள் இருந்தார் தெரியுமா, அதுதான் உபவாசம். அது என்ன, எப்படிப்பட்ட உபவாசம் அது? 40 நாள் இரவும் பகலும் தேவனோடு கூட இருந்தார். யாரோடு கூட இருந்தார்? அவர் பிதாவோடு கூட இருந்தார். பூமியில பிறந்துட்டார் மனுஷனா. மனுஷனா பிறந்த பிறகு அவருக்கு குடும்பங்கள் இருந்தது, தாய் இருந்தாங்க, தகப்பன் இருந்தாங்க, சகோதரர்கள் இருந்தார்கள், உறவுகள் இருந்தது, எல்லாத்தையும் ஒதுக்கி விட்டுட்டு ஒரு பெரிய ஊழியத்தை, தேவனுடைய சித்தத்தை இந்த பூமியில செய்ய போகிறார். அதற்காக தன்னை பலப்படுத்தி கொள்ளும்படி, தன்னுடைய ஐக்கியத்தை உறவை நன்றாக வைத்துக் கொள்ளும்படி என்ன பண்ணினார் அவர்? உபவாசத்தை மேற்கொண்டார். அந்த அறிவோடு தான் உபவாசிக்கணும். உபவாசம்னா என்ன? தேவனோடு இருக்கிற ஐக்கியம். அந்த ஐக்கியம் என்ன ஐக்கியம் அது அப்படின்னா, அந்த உறவு எப்படிப்பட்ட உறவுனா, சாப்பாடை காட்டிலும், தண்ணியை காட்டிலும், மற்ற உலக காரியங்களை காட்டிலும் இவருடைய உறவு, அவரோடு கூட இருக்கிற உறவு ரொம்ப முக்கியமானது. ஏன் ஏன் ரிலேஷன்ஷிப் ரொம்ப முக்கியம், உறவுகள் ஏன் முக்கியம்னா, உறவுகளில் ரொம்ப முக்கியமானது என்னன்னா, ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்வது, ஒருவரோடு ஒருவர் இணைந்திருப்பது ரொம்ப முக்கியமானது. ஏன் அது ரொம்ப முக்கியமானதுன்னா, உறவுகளில் பாருங்க, இன்னைக்கு நம்ம பார்க்குறோம், இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் டேஸ்ல கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணிட்டு புருஷன் ஒரு இடத்துல வேலை செய்யறாரு, மனைவி ஒரு இடத்துல என்ன பண்றாங்க, வேலை செய்யறாங்க. அப்படியே போய்கிட்டே இருந்ததுன்னா நான் சொல்றேன், ரெண்டு காரியம் தான் நடக்கும். ஒன்னு, இந்த புருஷன் வேற ஒரு பொண்ணோட போயிடுவாரு, இந்த மனைவி வேற ஒரு ஆளோட போயிடும். இல்ல அப்படின்னா ரெண்டும் தான் பண்ணிடும், டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிடும். 2-3 வருஷம் கூட தாங்கன்றாரு. ரொம்ப கஷ்டம். என்ன பிரச்சனை அவங்க வாழ்க்கையில? அவங்க ஏதோ ஒண்ணு காரணமா சொல்லலாம், குழந்தை இல்லையாக்கும், அது இல்லையாக்கும், இது இல்லையாக்கும், அதெல்லாம் காரணமே கிடையாது. ஒரு உறவுகள் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு முதல் முக்கிய காரியமே என்ன தெரியுமா, ரெண்டு பேரும் இணைந்து பேசுவது, பழகுவது தான். என்ன பண்ணுவது, அந்த பழகுறதுன்னு இருக்குது பாருங்க, ரொம்ப முக்கியமானது. அது ஒரு நல்ல ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஷிப்ன்றமே, எதை வச்சு திக் ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்றோம், எதை வச்சு திக் ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்றோம், அதிகமான நேரத்தை கொடுக்குறோம். பார்த்துருக்குறீங்களா, அதிகமான நேரத்தையும் அதிகமான பேச்சு அதிகமான காரியங்களும் அங்கதான் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் நம்ம. அதனால என்ன ஆயிடுது, அந்த உறவு ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுது இல்லையா? உபவாச நாள் என்பது என்ன? நம்மையும் தேவனையும் அந்த உறவை, தகப்பன் மகன், தகப்பன் மகள் அப்படின்ற அந்த ரிலேஷன்ஷிப்ப நல்லா என்ன பண்ணுது, அது பாண்ட் அப் பண்ணுது. அதுதான் உபவாச நாள். விரதம் இல்ல, இதுல இருந்து நாட்டில் எடுக்கிற விரதம் வந்து வேதத்தின் படி கிடையாது. நீங்க என்ன எங்க ஒண்ணு எடுத்துக்காமீங்க பாப்போம். உபவாச நாள் என்பது என்ன? அடுத்த வாரம் கூட இன்னொரு சப்ஜெக்ட் பேச போறேன், பார்க்க போறீங்க இது தர்ஸ்டேல, அங்கேயும் உபவாசத்தை பத்தி பேசுறேன். உபவாசம்னா என்ன? தேவனுடைய உறவியல் என்ன பண்ணியிருப்பது, இணைந்திருப்பது. அவரோடு இருக்கிறதுனால மற்றதெல்லாம் நமக்கு என்ன கிடையாது, ஞாபகம் இல்லை, அவ்வளவுதான். புரியுதா உங்களுக்கு? அது மாதிரி பண்ணியிருக்கிறீங்களா? அது மாதிரி இருக்குதா? புதுசா கல்யாணம் பண்ண ஆட்டில் பார்த்துருக்கிறீங்களா நீங்க? எப்பா சாப்பிட வாப்பான்னு கூப்பிடணும் அவங்கள. ஹலோ, ஏன் அவ்வளவு தூரம் போறீங்க? சின்ன பிள்ளைங்களை எடுத்துக்கோங்களேன், ஏதோ ஒரு பொருளை வாங்கி கொடுக்குறீங்க, விளையாடுற பொருள், ஒரு சைக்கிளையோ வீடியோ கேமோ ஏதோ ஒரு வாங்கி கொடுக்குறீங்க. மற்ற நாள்லாம் வந்து 999 அரிச்சுக்கிட்டே இருக்கும், பசி எடுக்குதான், அதை செஞ்சு கொடு, இதை செஞ்சு கொடுன்னு கேட்டுக்கிட்டே இருக்கும். ஆனா ஏதோ ஒன்று வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா அது என்ன பண்ணாது, அதுக்கப்புறம் நம்ம தான் கெஞ்சணும், எப்பா கொஞ்சம் வாப்பா. ஏன் இதோடைய உறவு, இதோட ஐக்கியம் எதோட ஆயிடுச்சு? இப்ப வீடியோ கேமோடையும் வாங்கி கொடுத்த விளையாட்டு பொருளோடையும் ஆயிடுச்சு அதுக்கு. அதனால அதுக்கு சாப்பாடு தண்ணி அதெல்லாம் முக்கியம் இல்லைன்னு நினைக்கிது. ஏன் வேலை செய்யறவங்களை எடுத்துக்கோங்க, வேலையில் செல்லவங்களும் ரொம்ப ஐக்கியமா இருப்பாங்க, ரொம்ப ஈடுபாடோடு இருப்பாங்க. அவங்க நிறைய நேரத்தை பாருங்க, நிறைய பிரச்சனைகளில் சிக்குவாங்க உடல் ரீதியா. அப்புறம் டாக்டர் சொல்லுவார், ஏங்க வேலை செய்யுங்க,
செய்யும்போது கொஞ்சம் தண்ணி குடிங்க, தண்ணி குடிக்கிறது கூட என்ன பண்ணிடுவாங்க, மறந்துடுவாங்க. பிளான் பண்ணி ஒண்ணு அவங்க தண்ணி குடிக்காம இல்ல, வேலையில ஈடுபாடா இருந்தாலும் தண்ணி குடிக்க மறந்துட்டாங்க, அவ்வளவுதான். புரியுதா உங்களுக்கு? உபவாசம்னா என்ன? பிளான் பண்ணி நான் காலையில 10 இருந்து சாயந்தரம் 5 வரைக்கும் பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன், அது உபவாசம் கிடையாது. ஹலோ, நான் அடையாள உணவு வருதுமா? நான் கவர்மெண்ட் இதுக்கு ஸ்ட்ரைக்கா பண்றீங்க நீங்க? இதெல்லாம் அங்க வேலைக்கு ஆகாது. ஏன்னா இதோட பெருசா பாத்துட்டாரு, இதோட பெருசா செஞ்சுட்டாரு அவரு. நீங்க 40 இருக்கிற உபவாசத்தை விட பெரிய காரியத்தை செஞ்சுட்டாரு. என்ன பெரிய காரியம்? தன்னுடைய சொந்த குமாரனே என்ன பண்ணிட்டாரு, ஜீவனை கொடுக்க வச்சுட்டாரு. உயிரை கொடுத்ததை விடவா நீ பட்டினி கிடக்கிறது பெரிய விஷயம்? அதெல்லாம் மாயமாலம், பக்தின்ற பேர்ல ஏமாற்றுகிற பேர் வழிகள் பண்ணுகிற அமக்களம் பல வருஷமா. இதெல்லாம் வேதத்துல எங்குமே பார்க்க முடியாது. ஒரு உண்மையான உபவாசம் என்ன? தேவனோடு கூட இணைந்திருப்பது. அதுல இணைந்திருக்கிறதுனால இதெல்லாம் மறந்துருக்கிறோம், அவ்வளவுதான். புரியுதா உங்களுக்கு? இந்த ரெண்டுத்தையும் நியமியுங்கள். இந்த ரெண்டுத்தையும் என்ன பண்ணுங்க? நீங்கள் தேவனோடு இருக்கிற நேரத்தை நியமியுங்கள். ஏன்னா இவ்வளவு நாள் எப்படி இருந்துட்டீங்க? சபை கூடி வரதுல விட்டுட்டு மத்ததோட ஐக்கியமா இருந்திருக்கிறீங்க, மத்ததோட ரொம்ப அநியோன்யமா இருந்திருக்கிறீங்க. இனிமேல் தேவனோடு ஐக்கியமா இருக்கிறதுல என்ன பண்ணுங்க? நீங்க கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்கள். அது இது ரெண்டு முக்கியம். உபவாசனால முக்கியம், இன்னொன்னு என்னது? விசேஷ ஆசரிப்பும் முக்கியம்ன்றார். புரியுதுங்களா? 16, ஜனத்தை கூட்டுங்கள். என்ன கூட்டுங்கள்? நல்லா சொல்லுங்களேன். ஆசாரியர்களை பார்த்து சொல்றாரு, ஜனத்தை என்ன பண்ணுங்க நீங்கள்? என் தனித்தனியா இருக்கலாமே. ஹலோ பாஸ்டர், எங்க வீட்டு ஜோம் பண்ண வரல? அந்த காலத்துல அப்படிப்பட்ட வியாதி இருந்தது, இன்னைக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி பாஸ்டர் எங்க வீட்டுக்கு விசிட்டிங்க வரது கிடையாது. என்ன வரது கிடையாது? ஒரு அம்மா அப்படியே சொல்லியிருக்குது இன்னொரு பாஸ்டர் கிட்ட. அவர் எங்கிட்ட சொல்றாரு அன்னைக்கு பேசும்போது, என்ன உங்க சப விசுவாசிங்க வீட்டுக்கு விசிட்டிங்கே போக மாட்டேன்றீங்களாமே, அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்லுது. நான் சொன்ன, நீங்க போறீங்களா பாஸ்டர் அப்படின்னா, ஆமா, திங்கக்கிழமையில இருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் என்ன பண்ணிருக்கிறேன் நான், டைம் டேபிள் போட்டு வச்சிருக்கிறேன். நான் சொன்னேன், 22 வருஷமா அந்த டைம் டேபிள் நானும் இருந்திருக்கிறேன். வெள்ளிக்கிழமை ஆனா கரெக்டா எங்க வீட்டுக்கும் பாஸ்டர் வருவாரு, ஜெபமோனுவாரு, எல்லாம் தெரியும். ஆனா வெறும் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நான் ஆராதனை வைக்கிற ஆளா இருந்தா என்ன பண்ணலாம்? நான் அதுக்கெல்லாம் பிளான் பண்ணலாம். உங்க வீட்டுக்கு வந்து ஒரு 10 நின்று ஜோம் பண்ணி அப்புறம் வேற என்னெல்லாம் சொல்றது நான், அப்புறம் கஷ்டப்பட்டு, ஐயோ பாஸ்டர் வந்துட்டார், அந்த டைம்ல தான் உங்ககிட்ட காசு இருக்காது, ஐயோ காணிக்க கொடுக்க காசு இல்லையே, இந்த அசைக்கெல்லாம் பட வேண்டிய தேவையா? நேரம் சொல்லுவாங்க, பாஸ்டர் காசே இல்லை, பாஸ்டர் நோ, பாஸ்டர் எதுக்காக வந்த மாதிரி, காசுக்காக வந்த மாதிரி அவர் அலட்சியம் பண்ணுவாங்க, ஒரு மாதிரி பேசுவாங்க. நமக்கு தேவையே இல்லை. வீட்டுல வந்து 10 நான் உபதேசிக்கிறத காட்டி, 10 மணிக்கு 10 ஜெபிச்சு உங்களுக்கு ஏதாவது ஒரு போதனையை குடிக்கிறத காட்டிலும், வாரத்துல 4 ஈவினிங் என்ன பண்றேன் உங்களுக்கு நானு, 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் உங்களுக்கு போதனை கொடுத்துட்டு உட்காந்துருக்கிறேன். அதை காட்டில இது ரொம்ப சிறந்தது. கூடி வருதல், என்ன பண்ணுதல், நான் ஒவ்வொரு நாளும் ஒருத்தர் வீட்டுக்கு போறதை காட்டிலும், ஹலோ, உங்க எல்லாரையும் ஒரே இடத்துக்கு வர்றது எல்லாருக்குமே பிரயோஜனம் உள்ளதா இருக்கும். புரியுதா இல்லையா? பெட்ரோல் செலவு மிச்சம், நாங்க செலவு பண்ணிட்டு வரோமே பாஸ்டர், நந்துவாங்க, வாக்கிங் போன மாதிரி இருக்கும், அதெல்லாம் பார்க்கவே கூடாது. புரியுதா? ஆரம்பகட்ட ஊழியத்துல 2008 இந்த ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது அப்போ ஒரு விசுவாசி இருந்தார். அவர் ஏற்கனவே சபையில விசுவாசி தான், அவர் வேற சபையில. அவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? ஆராதனை எல்லாமே முடியும், அப்போ ஒரு டிவி செக்ஸல் வச்சிருந்தார் அவரு. போறேக்காக இல்லை, ஒரு காமெடியை சொல்றேன். கரெக்டாக கீழே நடக்கும் பாருங்க, அப்போ ஒரு கேட் இருக்கும், 2 டபுள் கேட் இருக்கும். அந்த டபுள் கேட்டு தான் ஒன்று இங்கேயும் ஒன்று இங்கேயும் போட்டுருக்குறேன். அந்த டபுள் கேட் பெருசாக இருக்கும், இப்படி திறந்த உடனே பார்த்தீங்கன்னா அந்த வாசலுக்கு நேராக வண்டி நிப்பாட்டிடுவார். நிப்பாட்டிட்டு பார்த்துக்கிட்டே இருப்பார், எப்போ எங்கள் அப்பா வெளியே வருவார்னு. எல்லார்கிட்டையும் எங்கள் அப்பா வெளியே வந்து எல்லார்கிட்டையும் பேசி நல்ல ஒரு ஐக்கியத்தோடு இருந்து தான் அனுப்புவார் எல்லாரையுமே. என்ன பண்ணுவார் கரெக்டாக, வீட்டுக்குள்ளே வந்து தொடப்பு வாங்க, ஒரு மூலையில் ஒரு தொடப்பு ஒன்று இருக்கும், அந்த தொடப்பு தந்து தொடப்பு குச்சி இப்படி உருவார், உருவி எடுத்துன்னு வந்து அந்த டேங்கை திறந்து பாஸ்ட் பார்க்குற வரைக்கும் போட்டு குத்திக்கினே இருப்பார். அது குத்துவார், இப்படி எடுத்து இப்படி பார்ப்பார், இப்படி குத்துவார், இப்படி எடுத்து பார்ப்பார். எதுக்குன்னா பாஸ்ட் வந்து என்ன பண்ணணும், என்ன பிரதர் பெட்ரோல் இருக்குதா, என்னையா பெட்ரோல்னாயா, அது எவ்வளோ குடிக்குதுயா பெட்ரோல், என்ன பண்ணுது, தினமும் வேலைக்கு போற அப்போ குடிக்கல பெட்ரோல். ஹலோ, சர்ச்சுக்கு ஒரு நாள் வந்துட்டு போறதுக்கு என்ன பண்ணுதான் பெட்ரோலு, குடி குடின்னு குடிக்குதான். அப்புறம் பெட்ரோல் குடிக்குதுன்ட்டு அப்புறம் ஐயாவும் குடிக்க ஆரம்பிச்சேன்னா வருது.
கணக்கே பார்க்க கூடாது. ஆண்டவர் அது மாதிரி கணக்கு போட்டு கொடுத்துருந்தா என்ன ஆவறுது வாழ்க்கை? யோசிச்சு பாருங்க, கணக்கு போட்டு கொடுத்துருந்தா ஒரு நாள் வாழ முடியுமா? யோசிக்கவே கூடாது. சபை கூடி வருதல் என்பது ஒரு ஆசீர்வாதமான ஒரு நேரம். அது என்ன நேரம்? அது ஒரு நன்றி அறிவித்தல். சபை கூடி வருதல்ன்றது வெறும் ஒரு கட்டாயம் அல்ல. தேவன் எனக்கு தந்திருக்கிற சுகம், எனக்கு தந்திருக்கிற பலன், எனக்கு தந்திருக்கிற ஆரோக்கியம், எனக்கு தந்திருக்கிற நல்ல நேரம் எல்லாம் யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு சுகம் இல்ல வர முடியுமா? நீங்க ஆரோக்கியம் இல்ல வர முடியுமா? நீங்க வரக்கூடிய சூழ்நிலையில வர முடியுமா? நீங்க ஏதோ ஒரு தீமை நடந்தது வர முடியுமா? நீங்க யோசிச்சு பாருங்க. அதெல்லாம் உங்க வாழ்க்கையில எல்லா சூழ்நிலையும் உங்களுக்கு அனுகூலமாக்கி தேவன் என்ன பண்ணியிருக்கிறாரு? அவரை ஆராதிக்கும்படியாக, அவருடைய வார்த்தையை கேட்கும்படியாக, கூடி வரும்படியாக ஒரு நேரத்தை என்ன பண்ணிருக்கிறார்? அவர் கொடுத்திருக்கிறார் நன்றி சொல்லணும் வந்து. அதுக்காக வர்றதே கஷ்டமா நினைக்க கூடாது. ஐயோ இவ்வளவு தூரம், அவ்வளவு தூரம் யோசிக்கவே கூடாது. ஆத்மாவுக்கு ரொம்ப முக்கியமானது. எதுக்கு முக்கியமானது? ஆசாரியர்களுக்கு ஆண்டவர் யோவேல் தீர்க்கதரிசி மலசுமா சொல்றாரு, ஜனங்களை என்ன பண்ணுங்கள், நீங்கள் ஒரு இடத்துல கூட்டுங்க. அவங்கள சொல்றாரு, ஜனத்தை கூட்டுங்கள், சபையை என்ன பண்ணுங்கள், நீங்கள் பரிசுத்தப்படுத்துங்கள். பரிசுத்தப்படுத்துவதுனா என்னது? சாங்டிஃபைன் ஆங்கிலத்துல சொன்ன பிரித்தெடுங்கள்ன்றார். சபைய ஒரு அரசியல் கட்சி மாதிரி மாத்திராதீங்க. சபைய ஒரு பள்ளி மாதிரி மாத்திராதீங்க. சபைய சில அலுவலகங்கள் மாதிரி என்ன பண்ணிடாதீங்க, மாத்திராதீங்க. சபை எல்லா அலுவலகங்களை காட்டிலும், மற்ற எல்லா காரியங்களை காட்டிலும் வித்தியாசமானதாய், வேதத்தின்படி பிரித்தெடுக்கப்பட்டதாய் என்ன பண்ண வேண்டும்? அது இருக்க வேண்டும். ஒன்னும் தெளிவா சொல்லணும், சபையிலே நடக்கக்கூடிய காரியங்கள் வெளியே எங்க என்ன பண்ணி இருக்க கூடாது, நடந்து ஏறி இருக்க கூடாது. சபை அப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமான இடமா இருக்க வேண்டும். அதனாலதான் இந்த சபையில நான் சொல்லுவேன், என் முடிவை பத்தி நான் பேச முடியும். இப்ப நான் இங்க போதிக்கிற சத்தியத்தை வேற எங்க போதிக்கிறாங்களா? நீ 1008 இடத்துக்கு போலாம், நீங்க வேலைக்கு போலாம், சொந்தக்காரங்க வீட்டுக்கு போலாம், கல்யாணத்துக்கு போலாம், அங்கெல்லாம் பார்க்க முடியுதா? கிடையாது. ஆலயத்துக்கென்று ஒரு காரியம் என்ன பண்ணுறது இங்க வித்தியாசமா இருக்கிறது. பிரித்தெடுக்கப்பட்டது ஆலயம்னா இப்படிதான், ஒரு ஆராதனை இருக்கும், ஒரு பாடல் இருக்கும், வேத வசனத்தை என்ன பண்ணுவாங்க, போதிப்பாங்க, ஜெபிப்பாங்க. இது ஆலயம், இது பிரித்தெடுக்கப்பட்டது. ஆண்டவர் அன்னைக்கு ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறாரு, ஜனங்கள் எல்லாரும் என்ன பண்ணுங்க, கூடி வாருங்கள். என்ன பண்ணுங்கள் நீங்கள்? கூடி வாருங்கள், ஜனத்தை கூட்டுங்கள், சபையை என்ன பண்ணுங்கள் நீங்கள், பரிசுத்தப்படுத்துங்கள். ஹலோ, இந்த கூட்டத்துல யார் யாரெல்லாம் வரணும்னு அழகா ஒரு லிஸ்ட் போடுறாங்க, படிக்கலாமா? அது முதியோரை சேருங்கள். யாரு சேருங்க? இந்த கூட்டத்துல யார் இருக்கணும்? முதியோர், வயசானவங்க. அப்புறம் யாரு யாரு? ஏன் பிள்ளைங்களை கூட்டு வர்றதில்லை? ஐயோ வந்தா அது அழுவோம், சத்தம் போடும். நான் எங்க அம்மா சொல்லுவாங்க பாருங்க, நான்லாம் பிறந்த நாள்ல இருந்து சர்ச்சில் இருக்கிறேன் சொல்லியிருக்கலையா. அப்பெல்லாம் எக்ஸ்ப்ளோர்னு ஒரு வண்டி இருந்தது, எங்க அப்பா வச்சிருப்பாரு. அந்த வண்டியில எங்க அம்மா உட்கார வச்சுக்கிட்டு சில நேரத்தில் சைக்கிள் இங்கிருந்து அவ்வளவு தூரம் போனோம். சும்மா அவனு பக்கத்து தெருல ஒண்ணும் கிடையாது. அப்ப கமால் தெருல இருந்து ஃபர்ஸ்ட் அந்த சர்ச்சு மாடியில் இருக்கும், 3வது ஃப்ளோர், கீழே வாடகை, அப்புறம் நடுவில் ஒருத்தர் வீட்டு ஓனர் இருப்பாரு, அதுக்கு மேல சர்ச் இருக்கும், 3வது மாடி. வழி இவ்வளவு ஒன்றுதான் இருக்கும், 2 அடிதான் இருக்கும் வழி. அந்த குறுகலான வழிக்குள்ள போய் மாடியில 3வது மாடியில் ஏறி போய் உட்காந்தா ஓலை கொட்டா, மழை பெஞ்சா அப்படி உள்ள ஊத்தும், ஓடி ஒளிஞ்சு போய் நிக்கணும், எங்க மழை. அந்த மாதிரிலாம் நம்ம கஷ்டம் இருக்குதா? மிஞ்சி போனா ஒரு 14 படிக்கிட்டு இதுக்கு என்னன்னா பண்ணுவாங்கன்றீங்க. அப்ப அந்த அளவுக்கு சோம்பேறிகளா இருக்கிறாங்க, வேற ஒண்ணும் கிடையாது. நடக்கிறது இல்லைன்னு அர்த்தம், எல்லா வியாதியும் வந்துடும், கவலைப்படாதீங்க. நடக்கிறது அவ்வளவு நல்லது, உடலுக்கு வேலை கொடுக்கிறது அவ்வளவு நல்லது. இப்ப நம்ம ஏதாவது ஒரு சாக்க சொல்லி இந்த சபை கூடி வருதல் என்ன பண்ணிடுறோம், நம்ம விட்டுடுறோம். சபை கூடி வருதலை சிலர் விடுகிறது போல நீங்க எல்லாம் பண்ணாதீர்கள், விட்டு விடாதீர்கள் என்றாரே. என்ன விட்டு எப்படி விட்டுறாங்க சொல்றாரு, முதியோரா இருந்தாலும் எங்க இருக்கணும், அவன் சபையில இருக்கணும், பிள்ளைகள் அவங்களும் சபையில இருக்கணும். இதை விட அடுத்தது ஒண்ணு சொல்றாரு பாருங்க, அதுதான் ஒண்ணு நல்லா இருக்குது. அது என்னது? அது பால் உண்ணுகிற குழந்தைகளையும் என்ன பண்ணுங்க நீங்கள் கூட்டுங்கள். உங்கள் கூட்டத்துல, உங்கள் கூடுகையில வெறும் குறிப்பிட்ட சாரார் மாத்திரம் தான் இருக்கணும் அப்படி கிடையாது, வெறும் டீனேஜ் பீப்புள்ஸ் மட்டும் கிடையாது, முதியவர்கள், பிள்ளைகள், அப்புறம் யாரு, பால் உண்ணுகிற குழந்தைகள் கூட இருக்கணும். கை குழந்தை கூட என்ன பண்ணணும், சபையில இருக்க வேண்டும். ஹலோ, என்ன பண்ணணும் கூட்டத்துல? எந்த கூட்டத்துல? பரிசுத்தமாய் நியமிக்கப்பட்டிருக்கிற இந்த ஆசிரிப்பு கூட்டத்துல, சபை கூடி வருதல்ல, முதியோர்கள், பிள்ளைகள், பால் ஊட்டுங்கிற குழந்தைகள் முதற்கொண்டு என்ன பண்ணணும், இருக்க வேண்டும். எனக்கு ஒருத்தர் சொன்ன, பிரதர் நீங்க நிறைய பழைய பாடல்களை பாடுறீங்கன்னா, நான் சொன்னேன் நான் ஒன்னு எழுதுற,
ஆனா கிரெடிட் யாருக்கு போவோம்னா, ஆறாவது 9 மணிக்குன்னா 8:35க்குலாம் எத்தனை உள்ள உட்கார வச்சிருவாங்க. நான் சொல்றது 87 இருந்து நான் சொல்றேன், குழந்தையிலிருந்தே நான் கேட்டுட்டு வரேன். நான் சொன்னேன், குழந்தையிலிருந்தே கேட்டுட்டு வரேன். ஒண்ணு சபையிலையும் கேட்பேன், வீட்லையும் கேட்பேன். நான் எந்த பழைய பாடல், நான் எந்த பழைய பாடலும் கேசட்ல கேட்டது கிடையாது. இப்பதான் சிடி இன்டர்நெட் எல்லாமே வந்துருச்சு. அப்ப அந்த மாதிரி ஃபெசிலிட்டி எல்லாம் கிடையாது. சபையில பாண்டி அதை கேட்டாதான் உண்டு பழைய பாட்டெல்லாம். இன்னைக்கும் ஞாயிற்றுக்கிழமையில மார்னிங் அண்ட் ஈவினிங் ரெண்டு வேளையிலும் ஃபர்ஸ்ட் ஆராதனையில முதல்ல பழைய பாடல்கள் பாடி தான் ஆரம்பிக்கிறேன். அந்த பழைய பாடல்கள் எங்கிருந்து கத்துக்கிட்டோம்னா, எந்த சீரியலும் நான் கேட்கல. சபையில எங்க அப்பா பாடுறது தான், வீட்லயும் பாடுவார் அவர். அங்க அவர் பாடி பாடி கேட்டதுதான் நான் இங்க வந்து பாடிக்கிட்டு இருக்கிறேன். புது பாடலாம் தான் இப்ப கேட்கிறேனே தவிர, மற்ற பழைய பாடல்கள் எல்லாமே அங்க கேட்டது. குழந்தையிலிருந்து உட்கார வச்சு கேட்டதுனாலதான் இங்க வந்து என்ன பண்ண முடியுது, பாட முடியுது. உட்கார அனுபவமே இல்லை, நான் என்னத்த பாட முடியும். சிலவங்களாம் 27 வயசு 28 வயசுல பாஸ்டர் பிள்ளைங்களே அப்பதான் ரட்சிக்கப்பட்டு உள்ள வராங்க. அப்படிப்பட்ட ஆளுங்க பாட்டு பாடினாங்கன்னா காதல ரெண்டு பஞ்சு தான் வச்சுக்கணும். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, ஒரு போதகர் ஒரு மீட்டிங்ல பேசிக்கிட்டு இருக்கிறார். பையன் இசைக்கருவி வாசிக்க வந்திருக்கிறான். பையன் சினிமா கச்சேரிக்கெல்லாம் போய் வாசிக்கிறான். யாருன்னு பார்த்தா பாஸ்டரோட பையன். அப்ப பையன் என்ன பண்றான்னா, எங்கேயும் ஏற்கனவே புக் பண்ணிட்டு இருக்கிறான் ஒரு ப்ரோக்ராமு. அப்ப பிரசங்கம் பண்றாரு, பையன் கிளம்புறான், ஜனங்களாம் பாக்குறாங்க. அப்பா பொய்ய ரொம்ப சரளமா பேசுவார். அப்ப சொல்றாரு, என் அருமையான மகன் இன்னொரு சுவிசேஷ கூட்டத்திற்கு இசைக்கருவி வாசிக்க என்ன பண்ணுகிறார், அவர் போகிறார். ஐயோ, இப்ப எப்படியோ தப்பி தவறி தடிக்கு விழுந்து பாஸ் ஆயிட்டாரு. பாட்டு பாடினா காதல கேட்கவே முடியல, பஞ்சுதான் வச்சுக்கணும் போல இருக்குது. எங்கிருந்து வரணும் அதெல்லாம், எங்கிருந்து வரணும், சின்ன குழந்தையில இருந்தே வரணும். பக்தின்றது அங்கிருந்தே உண்டாகணும், அது ரொம்ப நல்லது. நடுவுல தெரிஞ்சு கொள்ளலாம், நடுவுல வரலாம், வாய்ப்பு இல்லைன்னா பிரச்சனை இல்லை. வாய்ப்பு இருந்து நான் சொல்றேன், பாஸ்டரோட பிள்ளையா இருந்து உனக்கு ஒரு பாட்டு பாட தெரியல, உனக்கு ஒரு பாடல் வரலன்னா அப்புறம் என்ன பிரயோஜனம்? ஹலோ, யோசிச்சு பாருங்க. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, பால் உணங்குற குழந்தை முதற் கொண்டு தான் பண்ணணும். அது சபையில இருக்கணும், சபை கூடி வருதுல அது விட்டு விடாம இருக்கணும். பாண்டவர் பாக்குறாரு நினைக்கிறீங்களா இல்லையா? எதை பாக்குறாரு? உங்க பிள்ளைங்க, பால் உண்ணுகிற உங்க குழந்தைங்க, முதியவர்கள் எல்லாரையும் ஆண்டவர் என்ன பண்றாரு, சபையில வரும்போது பாக்குறாரு. அதனாலதான் எழுதி வைக்கிறாரு, நீங்கள் கூடி வரணும், கூடி வரும்போது இந்த இந்த ரகத்தோடு வரணும். வயசாயிடுச்சுன்னு ஏமாத்திட்டு கூடி வராம இருக்க கூடாது. இல்ல குழந்தை பிரதர், பிள்ளைங்க பிரதர், பாஸ் ஒரு வேலை பரவாயில்லன்னு விட்டு போயிடலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அது பால் உண்ணுகிற குழந்தையா இருந்தாலும், பிள்ளைகளா இருந்தாலும், முதியவர்களா இருந்தாலும், எங்க வரணுங்க, சபை கூடி வருதல்ல இருக்க வேண்டும். புரியுதா உங்களுக்கு? 16, ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், முதியோரை சேருங்கள், பிள்ளைகளையும் பால் உண்ணுகிற குழந்தைகளை கூட்டுங்கள், மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மறைவியும் விட்டு என்ன பண்ணுவார்களாக, புறப்படுவார்களாக. நல்லா சொல்ற, பிள்ளைகளை முதியவர்களை கை குழந்தைகளை முதற்கொண்டு பேசிட்டு அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னது, திருமணமான புதிய தம்பதிகள், கணவன் மனைவியா இருக்கிறவங்க, அவங்களுக்கு தான் 1008 ஷெட்யூல் இருக்கும். பார்த்துருக்குறீங்களா? சொந்தக்காரன் வீட்டில் அங்கே கூப்பிடுவாங்க, மறு வீட்டு அழைப்பு இருக்கும். நல்ல வேலை இந்த நிமிஷம் நமக்கு இல்லை, நானா எல்லாத்தையும் புக் பண்ணி நானா கூட போனோம் பாருங்க. நான் போன இடத்துல 10 நாள் கூட இருந்துடலாம் போயிட்டு. எங்க அப்பா சொன்னா அழகா அவர் நடத்திட்டு போயிருப்பாரு. போலியே, வெள்ளிக்கிழமை கல்யாணம் முடிஞ்சது, சனிக்கிழமை வீட்லயே இருந்தேன். என் வீடே தான் எனக்கு தாய் வீடு, மறு வீடு எல்லாமே. எங்கேயே நல்லா சாப்பிட்டோம், பட்டு தூங்கணும். ஞாயிற்றுக்கிழமை காலையில வந்தேன். அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையும் நான் தான் ஆராதனை நடத்தணும், நான் தான் பிரசங்கம் பண்ணேன். பாஸ்டர்ன்றதுனால நான் சொல்லல, திங்கட்கிழமை காலையில் எழுந்து கிளம்புனேன், வேற ஒரு ஸ்டேட்டுக்கு போனோம். வெள்ளிக்கிழமை வரைக்கும் அங்கே இருந்தோம். வெள்ளிக்கிழமை சாயந்தரம் கரெக்டாக ஃப்ளைட்டு பிடிச்சி கரெக்டாக வந்தாச்சு. இருந்திருக்கலாம் அங்கே இன்னொரு 10 நாள் உடனே பண்ணியிருக்கலாங்க. உட்காந்து அருமையான இடம், விட்டு வர்றதுக்கு மனசே இல்லை. அங்கே இருக்கிற மனிதர்கள், பழகின ஆட்கள்லாம் விட்டு வர்றதுக்கு மனசே இல்லை. அற்புதமாக இருந்தது, இருந்திருக்கலாமே. ஆனால் எது முக்கியம்? சபை கூடி வருதல் ரொம்ப முக்கியம். எது முக்கியம்? சபை கூடி வருதல். இதோட நான் சண்டேல ஆப்சன்ட் கொடுக்கணும்,
அப்படின்னா என் பிள்ளை வளர்ந்து அவன் பிரசங்கியாரம் வரும்போது தான் நான் ஆப்சன்ட் கொடுக்க முடியும். அது வரைக்கும் நான் கொடுக்க முடியாது. இன்னொரு 25 வருஷத்துக்கு என்ன பண்ணி ஆகணும், கடவுள் கொடுக்குற பழத்துல நான் பண்ணி தான் ஆகணும், வேற வழியே கிடையாது. இப்ப நீங்களும் அந்த மாதிரி ஒரு அது உணர்வோடு தான் இருக்கணும். சபை கூடி வருதுல எந்த சாக்கு போக்கும் சொல்லி என்ன பண்ணிட்டு கூடாது, எஸ்கேப் ஆயிட கூடாது. அந்த சாக்கு போக்கு கூடி வருதுக்கு சொல்லக்கூடாதுன்றதுக்காக தான் இங்க சொல்றாரு. கை குழந்தையில இருந்து வரணும். அதுக்கப்புறம் சொல்றாரு மணவாளனும் மணவாற்றி என்ன பண்ணட்டும், தங்களுடைய அறைகளை விட்டு கிளம்பி எங்க வரட்டும், என்னுடைய ஆலயத்துல கூடி வரட்டும். ஆண்டவரை தேடுகிற இடத்துல ஆண்டவர் ஆராதிக்க வர்றதுக்கு எந்த சாக்கு என்ன பண்ணாத சொல்லது, புது கல்யாணங்க வாழ்க்கை நல்லா இருக்கணுமா, எதிர்காலம் நல்லா இருக்கணுமா, எதிர்காலத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கணுமா, அற்புதமா இருக்கணுமா, எங்க கூடிவா, சபை கூடி வருதலை விட்டு விடாதீர்கள். ஆண்டவர் ஆராதிக்க கூடிவா, அப்பதான் ஆசீர்வாதம். அதுக்கு ஒரு ஆசீர்வாதமே உண்டு. நீங்க பண்ணி பாருங்க, அத வேற என்ன பண்றீங்களோ இல்லையோ, சபை கூடி வருதல் என்ன பண்ணாதீங்க, முதல் அதுல உங்களுக்கு வைர கூடி வருதல் ஒரு வைராக்கியம் உண்டாகட்டும். 17வது வசனம், கர்த்தரின் பணிவிடைக்காரராக ஆசாரியர்கள் மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே அழுது, கர்த்தாவே நீரும் ஜனத்தை தப்புவிட்டு புறஜாதிகள் அவர்களை பழிக்கும் நிந்தைக்கும் உமது சுதந்திரத்தை ஒப்புக்கொடாதரும், தெய்வன் எங்கே என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லப்படுவானேன் என்பார்களாக. சொல்றாரு ஆசாரியர்கள் சபையை நடத்தக்கூடிய அதிகாரத்தை பெற்றிருக்கிறவர்கள் வந்திருக்கிற ஜனத்திற்காக என்ன பண்ணட்டும், ஜபம் பண்ணட்டும், அவங்களை மன்னிப்புக்காக ஜபம் பண்ணட்டும், அவங்க விடுதலைக்காக ஜபம் பண்ணட்டும். அந்த ஜபத்தை தான் இங்க சொல்றாங்க. என்ன ஜபம் அது, அண்டர் விட்டு பின்மாறி போயிட்டாங்க, சபை கூடி வருதுல விட்டுட்டாங்க, மறுபடியும் வந்திருக்கிறாங்க. புது பெண்ணு, புது மாப்பிள்ளை, கை குழந்தை, முதியவர்கள் எல்லாம் வந்திருக்கிறாங்க. ஆசாரிகள் ஜபம் பண்றாங்களா, ஆண்டவரே இவர்கள் பாவத்தை மன்னியும், அக்கிரமத்தை என்னாதிரும், இது உம்முடைய சுதந்திரம். யாருடைய சுதந்திரம் இது, வந்திருக்கிறவர்கள் கூடி வந்திருக்கிறவர்கள் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, இவர்களை புறஜாதிகளுக்குள்ளே நிந்தையாக என்ன பண்ணாதரும், வைக்காதரும். இவர்கள் ஆசீர்வாதமா இருக்கட்டும், நிந்தையா இருக்க கூடாது, சபிக்கப்பட்டவர்களா இருக்க கூடாது ஆண்டவரே அப்படின்ட்டு ஆசாரிகள் என்ன பண்ணுகிறார்கள், வசனத்தையும் சொல்றாங்க ஜபமும் பண்றாங்க. அதான பண்ணி நடக்குதுங்க. நீங்க என்ன சாபமா போறதுக்கு இங்க பிரசங்கம் பண்ணிக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க, என்னைக்காவது பிரசங்கம் பண்ணிருக்கிறேன்னா, எப்படி சாபமாய் மாறுவது, எப்படி ஆசீர்வாதமா இருப்பது, எப்படி நன்றாய் இருப்பது, எப்படி செழிப்பது, எப்படி வாழ்வது, எப்படி நம்பிக்கை வைப்பது, எப்படி வெற்றி அடைவது, அதான் போதிக்கிறேன். அந்த வேலை தான் இங்க நான் சொல்ற ஆசாரியர்கள் ஜனங்களுக்காக அப்படி ஜபிக்கும் போது, அப்படி தேவனை பற்றி சொல்லி கொடுக்கும் போது என்ன நடக்குது, ஆசீர்வாதம் ஆரம்பிக்குதுன்றார். என்ன ஆரம்பிக்குது, இப்ப நல்லா புரிஞ்சுக்கணும், ஜனங்கள் கூடி வரணும், ஆசாரியர்கள் வந்திருக்கிற ஜனங்களுக்காக என்ன பண்ணணும், ஜபிக்க வேண்டும், அல்லது அந்த அவர்கள் மன்னிப்பு பெறும்படியாக அல்லது தெய்வனோடு இணைக்கப்படும்படியான பிரசங்கத்தை என்ன பண்ணணும், அவங்க செய்யணும். செஞ்சா அடுத்தது என்ன வருது, ஆசீர்வாதம் தானா வருது. என்ன ஆசீர்வாதம் பாருங்க, 17-18 பண்ணி மன்னிக்கும். அப்பொழுது கர்த்தர் தமது தேசத்துக்காக வைராக்கியம் கொண்டு தமது ஜனத்தை என்ன பண்ணுவார், அவர் கடாட்சி பண்ணலாம் சொல்றார். நீங்கள் ஒருமனப்பட்டு கூடி வரும்பொழுது கர்த்தர் உங்களுக்காக என்ன பண்ணுகிறார், வைராக்கியம் கொடுக்கிறார். என்ன வைராக்கியம், நீ நிந்தையா இருக்கிறியா, உன்னை என்ன பண்ற, நான் எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக ஆசீர்வதித்து காண்பிக்கிறேன். நீ கஷ்டப்பட்டு இருக்கிறியா, எல்லா ஜனத்துக்கு முன்பதாக உன்னை நல்ல நாட்களை காண செய்கிறேனா. நீ வெறுமையில் இருக்கிறியா, எல்லா ஜனத்துக்கு முன்பதாக நீ நிறைவா இருக்கிறது என்ன பண்ற, நான் காண்பிக்கிறேன். அதுக்காக வைராக்கியம் கொள்றார், அழிப்பதற்கு அல்ல, உங்களை வாழ வைப்பதற்கு தேவன் என்ன பண்ணுகிறார், வைராக்கியம் கொள்கிறார். கூடி வருதல் அதெல்லாம் தான் முக்கியம். தேவனுடைய ஆலயத்தில் கூடி வரும்போது தேவன் உங்களுக்காக என்ன பண்ணுகிறார், அவர் வைராக்கியம் கொள்கிறார். கர்த்தர் தமது வார்த்தையின் மூலமாக உங்களுக்கு தரிசனமாக்குகிறார். உங்களுக்கு இருதயத்தில் உங்கள் எதிர்காலம் எப்படி இருக்க போகுது என்கிற தரிசனத்தை என்ன பண்ணுகிறார், அவர் வசனத்தின் மூலமாக வைக்கிறார். என்ன தரிசனம், என்ன வார்த்தை, அதுதான் பின்னாடி வர வசனத்தை சொல்றாரு. கர்த்தர் மறுமொழி கொடுத்து தமது ஜனத்தை நோக்கி, ஏதோ நான் உங்களை இனி புறஜாதிகளுக்குள்ள எப்படி வைக்க போகிறதில்லை, நெந்தையாக வைக்காமல் உங்களுக்கு தானியத்தையும் திராட்சரசத்தையும் எண்ணையும் என்ன பண்ணினேன், கொடுத்தேன், நீங்கள் அதில் என்ன ஆவீர்கள், திருப்தி ஆவீர்கள். ஹலோ சொல்றாரு, இவ்வளவு நாள் வறுமையில இருந்த, கஷ்டத்துல இருந்த, இல்லாமையில இருந்த, உலகத்தை நம்பி நம்பி சபை கூடி வருதுல விட்டு விட்டுட்ட, ஆனா இப்ப கூடி வந்திருக்கிற,
இருதியத்தை கிழித்துடம் பண்ணியிருக்கிற இப்ப கூடி வந்திருக்கிற இனி புறஜாதிகளுக்குள்ளே உன்னை நான் எப்படி வைக்க மாட்டேன், நெந்தையாக வைக்க மாட்டேன், இனி நீ அவமானப்பட்டு வாழ வேண்டிய அவசியம் இல்லை, காரணம் நீ தேவனுடைய நாமத்தினாலே கூடி வந்து விட்டாய். அதனால நான் வயலாக்கியம் கொண்டு உன்னை திருப்தியான வாழ்க்கை என்ன பண்ணுவேன், நானு வாழ செய்வேன். என்ன வாழ்க்கையை கொடுப்பாராட்டு உங்களுக்கு நல்ல ஞாபகம் வைத்துக்கணும், தேவனுடைய நாமத்தினாலே தேவனுடைய ஜனங்களாய் இருக்கிற நீங்கள், இருதயம் திறக்கப்பட்டவர்களாய், மனக்கண் திறக்கப்பட்டவர்களாய், இருதயத்தை கழித்து தேவனுக்கு முன்பதாக நீங்கள் கூடி வரும்பொழுது தேவன் உங்களுக்காக வைராக்கி கொண்டு உங்கள் வாழ்க்கை எப்படி மாற்றுகிறார், அவர் திருப்தி உள்ள வாழ்க்கையாக மாற்றுகிறார், வாழ்க்கை ஆசீர்வாதமான வாழ்க்கையாக என்ன பண்ணுகிறார், அவர் மாற்றுகிறார். அப்புறம்தான் அந்த அடுத்த 21 சொல்றாரு, தேசமே நீ என்ன பண்ணாத பயப்படாத, இனி என்ன பண்ணு மகிழ்ந்து கலிக்கூறு, கர்த்தர் என்ன காரியங்களை செய்வார், அவர் பெரிய காரியங்களை செய்வார். பெரியவரை நம்பி பெரியவருடைய நாமத்தினாலே கூடி வந்திருக்கிறீர்கள், அந்த பெரியவர் ஒருபோது உங்களை என்ன பண்ண மாட்டார், அவர் வெட்கப்பட்டு போக விட மாட்டார், அந்த பெரியவர் உங்கள் கையை விட மாட்டார், அந்த பெரியவர் உங்களை நிந்தையாக வைக்க மாட்டார், அந்த பெரியவர் உங்கள் வாழ்க்கையில எப்படிப்பட்ட காரியத்தை செய்வார், அவர் பெரிய காரியத்தை செய்வார். அப்படிதான் நம்பணும், அப்படிதான் நம்பி பால் உணுகிற குழந்தைகளை முதியவர்களை ஹலோ பிள்ளைகளை என்ன பண்ணணும், தர 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 நீத்துல வந்து உட்கார வைக்கணும். நான் உண்மையே சொல்றேன், நானும் குழந்தையில இருந்து சபையில உட்கார்ந்து வந்தவன் தான், நாம் ஒன்னும் உண்மையான இருதயத்தோட ஆண்டவர் ஆராதிக்கிறதுக்கு ஒண்ணும் போல, ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும், ஒரு டீனேஜ் வர வரைக்கும் எதுக்கு திரும்ப பயந்துருப்பேன், பின்னாடி ஒருத்தர் இருப்பார் வாட்ச்மேன் மாதிரி, யாரு எங்க அப்பா, அந்த பக்கம் எங்க அம்மா உட்காந்துருப்பாங்க, கையில ட்ரம் ஸ்டிக் வச்சிருப்பாரு, வீட்டுல கேஸ் டியூப் குக்கர் டியூப் அங்க என்னது ட்ரம் ஸ்டிக், முன்னாடி பசங்க எல்லாம் உட்காந்துருப்பாங்க, நான் தான் இப்படி உட்காந்துருப்பேன், ஏதாவது கொஞ்சம் அப்படி லைட்டா திரும்பணும்னு ஆவியானவர் மாதிரி ஒண்ணு என்ன பண்ணுவாராங்க, பட்டுன்னு ஒண்ணு உழுவும், அடிச்சுதான் தெரியாது, அடிச்சுட்டு அப்படி சைலண்டா அவர் பிரசங்கத்தை கவனிச்சுன்னு இருப்பார். நான் திரும்பி திரும்பி பார்த்தேன், யாரா நம்ம அடிக்கிறது, யார் நம்ம வச்சது. அதனால காலையில 9 மணியிலிருந்து மத்தியானம் 1:30 வரைக்கும் அந்த சபை நடக்கும், சைலண்டா உட்காந்துருவோம், முடியாதுதான், கால் மறத்து போவோம், பசி வேற எடுக்கும், கால பட்டி போட்டு கூட்டு போவாங்க, நாற்று காலில் சாப்பாடு வேற ஒரு கேடாவா, நம்ம போய் சும்மா உட்காந்துட்டு வர முடியாது. இன்னைக்கு யோசிச்சு பாக்குறேன், அதெல்லாம் அன்னைக்கு அவங்க என்ன பண்ணாங்க வளர்த்ததுனாலதான் இன்னைக்கு இவ்வளவு நேரம் நின்று என்ன பண்றேன், நானு பிரசங்கம் பண்றேன். 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் வந்தார் பாருங்க, ஒரு பிசினஸ் மேன் வந்தார் சபைக்கு, அவர் நான் பாட்டு பாடுறத இங்க பிரசங்கம் பண்ணுறதுல அப்படி ஆச்சரியமா பக்கத்துல உட்காந்து பாத்துக்கிட்டு இருந்தார். அவர் சொன்னது, இவர் எப்படி இவ்வளவு நேரம் பாட்டு பாடுறாரு, இவர் எப்படி இவ்வளவு நேரம் பிரசங்கம் பண்றாரு, வானத்துல ஒன்னும் குதிக்கல, நான் ஒன்னும் பிறந்ததுல இருந்து அப்படியே பரிசுத்தமா அப்படியே தேவன் தேவன் ஸ்தோத்திரம் அழியல, அப்படி ஒண்ணு வாழல நான். ஹலோ, பவுல் சொன்ன மாதிரி பாவியிலும் பிரதான பாவி, ஆனா கரெக்டா பெத்தவனம் பண்றாங்க, சபையிலே உட்கார வச்சிருந்தாங்க, லீவ் போட்டதுன்னு ஞாபகமே இல்லை, சில நேரத்தில் ஜோராடிக்க நானே தொட்டு பார்த்துவேன், ஜோராடிக்கிற மாதிரி இருக்குதே, என்ன பண்ண முடியும், பின்னாடி இருக்கிறாரு, முன்னாடி பாஸ்டர் நிக்கிறாரு, பின்னாடி இவர் இருக்கிறாரு, எங்கேயும் எஸ்கேப் ஆக முடியாது. சண்டே கிளாஸ் முடிஞ்சா சண்டே கிளாஸ் டீச்சர் கிட்ட கேள்வி போவோம், என்னம்மா சொல்லி கொடுத்தீங்க, ஒழுங்கா படிச்சாங்களா இல்லையா, சண்டே கிளாஸ் டீச்சர் இன்னைக்கும் அவங்கலாம் இருக்கிறாங்க, அப்பா அம்மா அக்கா அண்ணன் கூப்பிடுவாங்க அவங்களாம், அவங்க சொல்லுவாங்க பாருங்க, ஒரு மிஸ்டேக் வந்துருச்சுன்னா ஒழுங்கா ஏதோ ஒரு வசனத்தை எழுதிட்டு போல, ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டாங்கன்னா முடிஞ்சுது, ஸ்கூல்ல ஒழுங்கா படிக்கலாம் கூட அடி விடாது, ஆனா சண்டே கிளாஸ்ல வசனத்தை சரியா சொல்லல சரியா எழுதலன்னா பழுக்க காய்ச்சிரும், அப்படியே பட்டப்பட்டையா இருக்கும் முதுகுல, குக் கேஸ் டியூப் பாத்துருக்கீங்களா, பச்சை கலர்ல இப்ப வருது பாருங்க, அதுதான் இருக்கும் வீட்டுல, குக்கர் டியூப் ரெண்டும் வச்சிருப்பார், கிட்ட இருந்தா குக்கர் டியூப், தூரமா இருந்தா கேஸ் டியூப், பழுக்க காய்ச்சிரும், வசனத்தை சொல்லுன்னு தமிழ் தகராறு நமக்கு, ஒரு வார்த்தை வாயில உருப்படியே வராது. அவர் சொல்லுவார், தமிழ் வரலனாலும் பரவாயில்ல, இங்கிலீஷ் பைபிள் எடு, கிங்ஸ் ஜேம்ஸ் வெர்ஷன் ஒரு பைபிள் வரும், எடு அதை படி அப்படின்வார். ஏன் சொல்றேன்னா, பிள்ளை ஆண்டவனை நடக்க வேண்டிய வழியில் என்ன பண்ணு, நான் ஒன்னு என்ன சொல்லல, நான் வசனம் சொல்லி கொடுக்கறது உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன், இப்படி வளருங்க,
இல்லைனா ஊதாரியா போவோம், குடிகாரனா போவோம். அதே சபையில பிள்ளைங்களை ஊதாரியா விட்ட மக்களுடைய வாழ்க்கையை நான் பார்த்துருக்குறேன். பாண்டிச்சேரியில் ஒரு கான்செப்ட் நடக்குது, சபையை விட்டு நீக்கப்பட்டவர்கள் இருந்து வேற சபைக்கு போறாங்க. எல்லா சபையும் சேர்ந்து பாண்டிச்சேரியில் ஒரு பெரிய மீட்டிங் வைக்கிறாங்க. அந்த மீட்டிங்ல சபையிலிருந்து வெளியே அனுப்பப்பட்ட அந்த பையன், என் ஃப்ரெண்டு தான் அவன், என் கூட சண்டே கிளாஸ்ல ஒன்னா உட்காந்து பையன். ஆனா அப்பா அம்மா சரி கிடையாது, முன்னாடிதான் உட்காந்துருப்பாரு. ஆனா அப்ப ஒழுங்க குடும்பத்தையும் நடத்தல, பிள்ளைங்களையும் நடத்தல. அவரு அப்பவே தப்பு ஒண்ணும் கண்டுக்கவே மாட்டார். அவரு சின்ன பையன், அவன் ஏதோ செய்யலன்னா என்ன இருக்குது அப்படின்னு சண்டே கிளாஸ்லாம் ஏதாவது ரிப்போர்ட் கொடுத்தாங்கன்னா. கடைசி என்ன திரும்ப ஆச்சு, என்னால் நம்பவே முடியல. நான் பார்த்து ஒரு 5-10 வருஷம் ஆயிட்டு இருக்கோம், எனக்கு சரியா ஞாபகம், ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு அவனை பார்த்து. இந்த கான்சர்ட்ல போய் உட்காந்துருக்குறோம், என் பக்கத்துல ஒருத்தன் ஃபுல் தண்ணியில வந்து உட்காந்துருக்கிறான், என் பக்கத்துல இன்னொருத்தர் உட்காந்துருக்கு, இன்னொரு விசுவாசி உட்காந்துருக்கிறாரு. அவரு எல்லாரும் கூட லிங்க்ல இருப்பாரு. அவரு கான்சர்ட் மதியானம் 3 மணிக்கு முடிஞ்சது, முடிஞ்ச பிறகு கீழே இறங்கி வரோம். இப்போ என்ன கேட்டாரு, ரொம்ப நேரம் இவர் கிட்ட பேசினா கேட்டேன், யார் அவர்கிட்ட என்ன பேசிட்டு இருக்கிறீங்க நீங்க அப்படின்னு கேட்டா அவர் சொன்னார், அவனை யாரும் தெரியலையா உனக்கு, நம்ம சபையில் ஏற்கனவே வந்துட்டு இருந்தான் பேர், விசுவாசி பேரை சொல்லி அந்த பையன் பேரை சொன்னார். அப்படியே அதிர்ச்சி ஆயிட்டேன் நான், ஐயோயோ விசுவாசி பையனா ஒரு ஆராதனைக்கு என்ன பண்ணிருக்கிறான், ஃபுல் குடி. நான் கேட்டேன் எதுக்கு வந்தான், அவன் குடிச்சிட்டீங்க எதுக்கு வந்தான் அப்படின்னா, அவன் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு அந்த இதுக்கு வந்திருக்குது, அதுவும் சர்ச்சு பொண்ணு. ஹலோ, கடைசி அவன் ரவுடியா மாறினா, ஜெயில கொண்டு போய் போட்டாங்க அவனை. அவங்க அப்பா அழுது அழுது இன்னைக்கு உயிரோடு இருக்கிறாரான்னு கூட தெரியல. அந்த குடும்பமே குட்டி சோறா போச்சு. யாரால? பெற்றோர்கள் தான் காரணம். பிள்ளை ஆண்டவனை நடக்க வேண்டிய வழியில நடத்து. வேற எதுல ஸ்ட்ரிக்டா இருக்கிறீங்களோ இல்லையோ, சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நீங்க என்ன பண்ணக்கூடாது, விட்டு விடக்கூடாது. விட்டுட்டீங்கன்னா இந்த ஆசீர்வாதங்கள் உங்களை விட்டுரும். ஆசீர்வாதம் விட்டுட்டு எதுக்காக நீங்க வாழ போறீங்க யோசிச்சு பாருங்க, என்னத்துக்காக வாழ போறீங்க, எது உங்களை வாழ வைக்கும் இந்த உலகத்துல? ஏற்கனவே தேவன் இல்லாம வாழ்ந்து பார்த்துட்டு வந்த ஆட்கள் தானே நீங்கள் நாங்கெல்லாம். அதனாலதான் இங்க சொல்றாரு, யோகம் இல்ல, இருதயத்தை கிடைத்து என்ன பண்ணுங்கள், நீங்கள் தேவனிடத்துல திரும்புங்கள். முதியவர்களும் பால் உணுங்கிற குழந்தையும் பிள்ளைகளும் என்ன பண்ணுங்கள், நீங்கள் சாக்கு போக்கு சொல்லாம ஒழுங்க கூடி வாங்க. கூடி வந்தீங்கன்னா ஆசாரியர்கள் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, விண்ணப்பம் பண்ணுவாங்க, தெய்வனுடைய எதிர்கால தரிசனத்தை உங்களுக்கு சொல்லுவாங்க. இருதயத்துல அதை வைங்க, அதுக்குதான் திறக்கப்பட்ட இருதயமா வரணும். வந்தீங்கன்னா இங்க பேசுறது புரியும், இருதயத்துல வைக்க முடியும். அவர் சொல்றார், கர்த்தர் உனக்காக வைராக்கிய போண்டு. யாருக்காக? கூடி வந்திருக்கிற மக்களுக்காக, மனம் திரும்பி இருக்கிற மக்களுக்காக, கிழிந்த இருதயத்தோடு வந்திருக்கிற மக்களுக்காக, இருதயத்தை கிழித்து வந்திருக்கிறாங்க பாருங்க, அவங்களுக்காக வைராக்கியம் கொண்டு அவர்களுக்கு தரிசனமாகி அவர்களை திருப்தியான வாழ்க்கையில் என்ன பண்ணுவாரு, வாழ செய்து. அவர் சொல்றாரு, இனிமேல் நீ பயப்படாத, இனிமேல் என்ன பண்ணும், வாழ்க்கையில மகிழ்ந்து களிக்கொரு, காரணம் நீ திரும்பி வந்திருக்கிற இந்த ஆண்டவர் உன் வாழ்க்கையில் என்ன பண்ணுவார், பெரிய காரியங்களை செய்வார். நீங்க கூடி ஒரு இடத்துல ஜெபிக்கிறீங்க, கூடி ஒரு இடத்துல ஆராதிக்கிறீங்க, எந்த எண்ணத்தோடு ஆராதிக்கணும்னா, நான் ஆராதிக்கிற தேவன் என் மீது வைராக்கியம் கொண்டு என் குறைவுள்ள வாழ்க்கையை நிறைவாக மாற்றுவது மாத்திரமல்ல, என் சிந்தைக்கும் என் எண்ணத்திற்கும் எட்டி கூட பார்க்க முடியாத பெரிய காரியத்தை என் வாழ்க்கையில் என்ன பண்ணுவார், நிச்சயம் செய்வார். இந்த நம்பிக்கை, இந்த விசுவாசத்தோடு இயேசுவின் நாமத்தினாலே ஒருமனப்பட்டவர்களா என்ன பண்ணுங்கள், நீங்கள் கூடி வாருங்கள். அப்படி கூடி வந்து ஜெபித்து பாருங்கள், பெரிய பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் என்ன பண்ணலாம், நீங்க பெரியவர் செய்வதை பார்க்கலாம். புரியுதுங்களா? எல்லாரும் எழுந்து நிற்போம். கூடி வந்திருக்கிற பிள்ளைகளோட வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறபடியாலும் ஸ்தோத்திரிக்கிறோம், பெரிய அற்புதங்களை கர்த்தர் நீ செய்கிறபடியாலும் ஸ்தோத்திரிக்கிறோம், பெரிய பெரிய அதிசயங்களை செய்கிறபடியாலும் ஸ்தோத்திரிக்கிறோம், புதிதான வாசல்கள் திறக்கப்படுகிறபடியால் ஸ்தோத்திரிக்கிறோம், புதிதான கதவுகள் திறக்கிறபடியால் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை எங்கள் ஆண்டவர் எங்களுக்காக செய்கிறபடியாலும் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் நீ செய்வதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். நீ செய்ய நினைத்தது தடை என்பது வாசிக்கிறோமே, நாங்கள் இன்று கேட்ட வசனத்தின்படியே இப்படி சபையிலே கூடி வந்திருக்கிற எங்களுக்கு கர்த்தர் நீர் வைராக்கியம் கொண்டு எங்களை மன்னித்து எங்களுக்கு உம்முடைய இரக்கத்தை காட்டி இப்படி கிருபையை தந்து தேவரீர் திருப்தியான வாழ்க்கையிலே வாழ செய்கிறவர் நீர். ஆண்டவரே, பயப்படாமல் மகிழ்ந்து களி கூறும்படியாக, கர்த்தருக்குள் நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கும்படியாக, கர்த்தருக்குள் சந்தோஷப்படும்படியாக, எங்களுக்காக பெரிய காரியங்களை செய்கிற எங்கள் ஆண்டவருக்குள் நாங்கள் மகிழ்ந்திருக்கும்படியாக கர்த்தர் நீர் தந்திருக்கிற
தந்திருக்கிற விசுவாசத்திற்காக ஸ்தோத்திரம், நீர் தந்திருக்கிற நம்பிக்கையின் வாழ்க்கைக்காக ஸ்தோத்திரம், எங்கள் ஜபங்கள் எங்கள் விண்ணப்பங்கள் எல்லாவற்றுக்கும் கர்த்தர் நீர் செவி கொடுப்பதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஜப விண்ணப்பங்கள் எல்லாவற்றுக்கும் பரிசுத்த ஆவியானவர் நீர் செவி கொடுத்து அதுக்கு பதிலையும் தரப்போகிறீர். அந்த பதிலை நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்கிற விசுவாசத்தோடு ஜபிக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். முதலாவது யாராவது ஒருவர் குடும்பத்திற்காக யாராவது ஒருவர் சத்தமாக சுருக்கமாக ஜெபம் பண்ணுங்கள் பார்க்கலாம். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கப்பட்டதான அருமையான இந்த இரவொழிக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். நேரம் மட்டுமாக தேவரின் சமூகத்திலே கூடி வந்து உடைய நாமத்தினாலேயும் துதிக்கவும் உடைய வார்த்தையை கேட்கவும் ஜெபிக்கவும் கர்த்தர் நீ தந்த இந்த அருமையான நேரத்திற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கூடி வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறேன். வேண்டிக் கொண்ட எல்லா ஜப விண்ணப்பங்களுக்கும் கர்த்தர் ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதிலை அனுப்பினபடியால் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் நீர் நாங்கள் ஜெபித்த எல்லா காரியத்தையும் விசுவாசத்தோடு விண்ணப்பம் பண்ணின எல்லா விண்ணப்பத்தையும் எங்கள் கண்ணார கண்டு கழிக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. பெரிய ஆண்டவர் தேவரீர் பயப்படாமல் மகிழ்ந்து களி கூற சொல்லி இருக்கிறவர். நாமத்தினாடி கூடி வந்திருக்கிற எங்கள் மத்தியிலே பிரசன்னராய் இருக்கிறவர். எங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நீர் பெரிய காரியங்களை செய்ய போகிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். இதுவரைக்கும் செய்தவர் இனிமேலும் பெரிய காரியங்களை செய்வர் என்பதை அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் சபையை ஆசீர்வதிப்பீராக. சபையின் எல்லைகள் விரிவாக்கப்படுவதாக. சபையில் நடக்கிற ஒவ்வொரு ஆராதனைகளும் இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படுவதாக. தேவரீர் குறைவுகள் எல்லாம் நிறைவாக மாறட்டும் ஆண்டவரே. சங்கீதக்காரனாகிய தாவீது சொன்னது போல கர்த்தருடைய ஆலயம் சகல தேசங்களிலும் இது பெரிதாயும் சிறந்ததாயும் தேவனுடைய நாமம் மகிமை விளங்குதா தக்கதாயும் இருக்க வேண்டும் என்று சொன்னது போல அதே போல நம்முடைய சபையை மாற்றுவீராக. இது பெரிதாய் மாறட்டும் ஆண்டவரே, சிறந்ததாய் மாறட்டும், தேவனுடைய மகிமையை வெளிப்படுகிறதாய் மாறட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இம்மட்டும் எங்களுக்கு உதவி செய்தவர், இனிமேலும் உதவி செய்ய போகிறவராக இருக்கிற போன்ற நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. வீட்டில் உள்ள அப்பமும் தண்ணீரும் இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படட்டும். வியாதிகளும் பலவீனங்களும் அகன்று போகட்டும் ஆண்டவரே. வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்போனுக்கு நேரிடாது என்று வாக்குரைத்தவர் அது நம்பி வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அந்த வார்த்தை நிறைவேறட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இதை பார்க்கிறவர்களும் கேட்கிறவர்களும் இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. இன்னமும் உம்மிடத்தில் அதிகமாக கெட்டி சேரவும் சபை கூடி வருதலை விட்டுவிடாதபடி தெய்வனுடைய ஐக்கியத்தில் முறையிலும் நாங்கள் பலப்படவும் கர்த்தர் கிருபை செய்வீராக. தெய்வனுடைய பிரசன்ன மகிமை எங்களோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. பெரியவர் பெரிய காரியங்களை செய்வீர் என்கிற விசுவாசத்தோடு கடந்து செல்ல கர்த்தர் கிருபை செய்வீராக. எங்கள் ஆண்டவரும் அருமை ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன்.